ஓகே, இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல இன்னைக்கு ஃபோர்த் டே நம்ம இன்னைக்கு டுடே செஷன்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது வரைக்கும் நம்ம வந்துட்டு ஓவரால் குளோபல் இன்ஃப்ரா, ஏடபிள்யூஎஸ் குளோபல் இன்ஃப்ரா, அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈசி டு பார்த்தோம். ஒரு அப்புறம் அடுத்த செஷன்ல வந்துட்டு ஏஎம்ஏ, ஸ்னாப்ஷாட்டு, இந்த மாதிரி வால்யூம் இன்க்ரீஸ் பண்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்தோம். ஓகேங்களா, இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு சர்வீஸ் தான் பார்க்க போறோம், விபிசி. அதாவது விபிசி இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு ஒரு இன்ட்ரி கொஸ்டினாக இருக்கட்டும், பேசிக் சொல்யூஷனாக இருக்கட்டும், கண்டிப்பாக விபிசிலேருந்து ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக ஒன் ஆர் டூ கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக வந்து கேட்பாங்க. நீங்கள் எந்த எவ்வளோ பெரிய க்ளோட் மைக்ரேஷனுக்கு போனாலும் சரி, இன்ஜினியராக போனாலும் சரி, என்ன மொத்தமாக டெபாப்ஸ் ஒரியண்டட், ஐ திங்க் ஏடபிள்யூஸ் ரிலேட்டடாக போகும்போது கண்டிப்பாக வந்துட்டு ஒரு ஒன் ஆர் டூ கொஸ்டின்ஸ் வந்துட்டு விபிசியில் கேட்குறது கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. சரிங்களா, அதனால் விபிசி ஆல்ரெடி சில பேர் தெரிஞ்சிருக்கலாம், இருந்தாலும் பேசிக் நியூ வரதுன்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணுறனால விபிசி கண்டிப்பாக இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணி எடுக்கிறோம். ஓகேங்களா, இன்றைக்கி என்னென்னலாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, விபிசினா என்ன, ஓகேங்களா, விபிசி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய கம்போனன்ஸான சப்நெட், ரவுட்டிங் டேபிள், ஆர்டின்னு ஷார்ட் ஃபார்மில் எழுதியிருக்கிறேன், ரவுட்டிங் டேபிள், இதெல்லாம் பார்க்குறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் சப்நெட், ப்ரைவேட் சப்நெட், ரெண்டு விதமான சப்நெட் சொல்கிறாங்க அப்படின்னா என்ன, அது எப்படி டிஃபைன் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் நேட் கேட்வே, நேட் இன்ஸ்டன்ஸ், அதுக்கு என்ன டிஃப்ரென்ஷியேஷன், அது எப்படி அதுக்கு எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் செக்யூரிட்டி குரூப், ஆல்ரெடி நம்ம செக்யூரிட்டி குரூப் பார்த்துருக்குறோம், ஈசி டூ பார்க்கும்போது பார்த்தோம். அதுக்கப்புறம் இதில் செக்யூரிட்டி குரூப் அண்டு நெட்ஒர்க் ஏசியல், நேக்கல் அப்படி சொல்லுவாங்க, நெட்ஒர்க் ஏசியல் அப்படின்னு பார்க்கலாம், இது ரெண்டுக்கான டிஃப்ரென்ஷியேஷன். அப்புறம் வந்து இன்டர்நெட் கேட்வே, விர்ச்சுவல் ப்ரைவேட் கேட்வே அப்படின்னு சொல்லி இருக்கிறது பார்க்கலாம். அப்புறம் விபிஎன் காம்போனன்ஸ் என்ன நல்லா இருக்குது, விபிஎன் கிரியேட் பண்ணும்போது விபிசி பேரிங் டிரான்ஸ்லேட் கேட்வே, சிலது நம்மளால் இதை ரியல் டைமில் வந்து பார்க்குறது வந்துட்டு விபிஎனாக இருக்கட்டும், இல்லைனா டிரான்ஸ்லேட் கேட்வே, இந்த மாதிரி விர்ச்சுவல் ப்ரைவேட் கேட்வேலாம் நம்ம வந்து ஜஸ்ட் என்னென்ன மட்டும் பார்க்குறோம், டேஷ் போல உங்களுக்கு காட்டுறேன், இல்லைனா அதை பற்றி கூகுள் பண்ணி நம்ம அதை உங்களுக்கு காட்டுறேன் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு, சில ப்ரைவேட் பப்ளிக் அண்டு விபிசி மற்ற காம்போனன்ஸ் எல்லாம் நம்ம ரியல் டைமில் ஹேண்ட்ஸ்அப் பண்ணி பார்க்கலாம். சரிங்களா, இதுதான் நம்ம இன்றைக்கி எடுத்துருக்கிற டாபிக். சரிங்களா, கொஞ்சம் பெரிய டாபிக்மாக தான் இருக்குது, எந்த அளவுக்கு கவர் பண்ண முடியுமோ நான் பார்க்குறேன், ஆனால் கண்டிப்பாக அதை நீங்கள் ஆன்சர் பண்ணி பாருங்கள். இதில் என்னென்னலாம் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு நேட் கேட்வே, நேட் இன்ஸ்டன்ஸ், அந்த மாதிரிலாம் நீங்கள் போகும்போது மட்டும் ப்ரைஸ் வந்துட்டு எக்ஸ்ட்ரா உங்களுக்கு ஃப்ரீ டயரில் வந்துட்டு நீங்கள் அதில் கவனமாக இது பண்ணணும். சரிங்களா, மற்றபடி விபிசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி சப்நெட் கிரியேட் பண்ணுற, ரவுட்டிங் டேபிள், ரவுட்டிங் டேபிள் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீ தான், அது எவ்வளோ வேணால் நீங்கள் கிரியேட் பண்ணி டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்களா, நெட்ஒர்க் ஏசியாக இருக்கட்டும், செக்யூரிட்டி குரூப்பாக இருக்கட்டும், இந்த மாதிரி இதெல்லாமே நீங்கள் வந்துட்டு எவ்வளோ வேணாலும் நீங்கள் வந்து கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா, அதை பற்றி இதெல்லாம் இதுக்குலாம் எதுவுமே சார்ஜ் ஆகாத உங்களுக்கு வந்துட்டு. சரிங்களா, ஓகே, இப்போ நம்ம போகலாம். ஓகே, எல்லா இப்போ நம்ம ஒரு ரீஜன், நான் மும்பை ரீஜன் சூஸ் பண்ணிக்கிறேன், ஒரு இடையில ஒரு ஆஃப் நம்ம டவுட்ஸ் எதனா இடையில கேட்டுக்கலாம். இப்போ நான் மும்பை ரீஜன் சூஸ் பண்ணி விபிசி டேஷ்போர்ட் வந்தேன்னா இதான் என்னுடைய விபிசி டேஷ்போர்ட். சரிங்களா, எல்லா விபிசி எல்லா ரீஜன்லையும் ஒரு டிஃபால்ட் விபிசி இருக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா. விபிசி நான் விர்ச்சுவல் ப்ரைவேட் க்ளவுட் அப்படிங்கிறாங்க. இது என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, ஏடபிள்யூஎஸில் நம்ம ஒரு ஏடபிள்யூஎஸோடைய ரீஜன் இருக்கு இல்லைங்களா, ஒவ்வொரு ரீஜனும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ரீஜன் இருக்குது அப்படின்னா ரெண்டு இது இருக்குன்னு பார்த்தோம், அவைலபிலிட்டி ஜோன் இருக்கு பார்த்தோம். அந்த மும்பையில் ரெண்டு இருக்குது, மற்றதில் த்ரீ இல்லை ஃபோர் ஃபைவ் அந்த மாதிரி இருக்குன்னு பார்த்தோம். இப்போ ரெண்டு அவைலபிலிட்டி ஜோன் இருக்குன்னா ரெண்டுக்கு இடையில வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிளாக் ஃபைபர் கேபிள் வந்து இருக்குன்னு பார்த்தோம். ரெண்டுக்கு வந்து ஏடபிள்யூஎஸோட கனெக்டிவிட்டி இருக்கும், அது இங்கே தான் இல்லை, இதே இது மற்ற எல்லா ரீஜனுக்கு இடையிலையும் அவங்க வந்து ஒரு பெரிய லெவலில் கனெக்டிவிட்டி வந்து இது பண்ணியிருப்பாங்க. இது மும்பைக்கும் சிங்கப்பூர் இருக்குது அப்படின்னா எல்லாத்துக்கு இடையிலையும், அதாவது இது மாதிரி பிளாக் ஃபைபர் கேபிள் இல்லாட்டாலும் வேறு அப்ளையன்ஸ் வச்சு ரொம்ப அவங்களுடைய ஏடபிள்யூஎஸோடைய கனெக்டிவிட்டி வந்து கண்டிப்பாக அதில் வந்து இருக்கும். ஆனால் இன்டர் ரீஜன், ஒரு ரீஜன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது வந்துட்டு இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்துட்டு ரெண்டு அவைலபிலிட்டி இருக்குன்னு பார்த்தேன். இப்போ இதில் உங்களுடைய ரிசோர்ஸ் இருக்கு இல்லைங்களா, இதில் வந்துட்டு லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் அண்ட் சர்வர் வந்து ரெண்டு அவைலபிலிட்டி ஜோன், ரெண்டு அவைலபிலிட்டி ஜோன் மீன்ஸ் ரெண்டு டேட்டா சென்டர்லையும் உங்களுக்கு வந்துட்டு இருக்குது. இதில் உங்களுடைய ரிசோர்ஸை நீங்கள் போடும்போது அதுக்குன்னு ஒரு நெட்ஒர்க் ரேஞ்ச், ஒரு ஐசோலேஷன், உங்கள் நெட்ஒர்க் ரேஞ்சுன்னு ஒன்று இருக்குன்னு இல்லை. இப்போ எப்படி ஒரு ஆஃபீஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஒரு ஸ்மால் ஸ்மால் மீடியம் ஆஃபீஸ் அப்படின்னா 192, அது நெட்ஒர்க் ரேஞ்ச் 192.168.1 அப்படின்ற மாதிரி ஒரு சீரிஸ் வச்சுருப்பாங்க. இதே ப்ராடாக ஒரு நிறைய பேர் ஒர்க் பண்ணக்கூடிய கம்பெனி அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிட்டு, ஒரு எம்என்சி இல்லைனா அந்த மாதிரி ஒரு என்டர்பிரைஸ் ஆகும் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 10.0 சீரிஸ்னு யூஸ் பண்ணுவாங்க, பார்த்துருப்பீங்க. இதுதான் ஆக்சுவலாக ப்ரைவேட் ஐபி. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது ஏ கிளாஸ் ஏ பிசின்றாங்க, சி வந்து 192, இந்த மாதிரி மொத்தமே பார்த்தீங்கன்னா 16 இதுக்குள்ளே ரேஞ்ச் கிரியேட் பண்ண முடியும். இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் ரெண்டு விதமான ரேஞ்ச் கிரியேட் பண்ணலாம், அதாவது 172.16 172.31 வரைக்கும் கிரியேட் பண்ணலாம். இது ரெண்டு இதில் வந்துட்டு லாஸ்ட் ரெண்டு பிட்டோட இந்த நடுவுக்கு பிட்டும் பாதி சேஞ்ச் ஆகும். இந்த நெட்ஒர்க்கு பற்றி உங்களுக்கு ஆல்ரெடி ஐடியா இருக்குன்னு நினைக்கிறேன், இதை அதான் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னு. ஏ வந்து பார்த்தீங்க அப்படின்னா மொதல் பிட்டு மட்டும்தான் கான்ஸ்டன்ட், மற்ற நாலு பிட்டில் வந்துட்டு லாஸ்ட் மூணு பிட்டுமே உங்களுக்கு சேஞ்ச் ஆகும், உங்களுக்கு
அதனால 8 65,000 ஐபி உங்களுக்கு காப்பி பண்ண முடியும். இது வந்து நீங்கள் போனீங்க அப்படின்னா இதான் சிஐடிஆர் அப்படி சொல்லுவாங்க. ஆக்சுவலாக ஒவ்வொரு விபிசியோடைய இந்த இதை வந்துட்டு இந்த அட்ரஸ் ரேஞ்சை வந்துட்டு சிஐடிஆர் அப்படி சொல்லுவாங்க சரிங்களா. சிஐடிஆரோட ஃபுல் ஃபார்ம் வந்து கிளாஸ்லெஸ் இன்டர் டொமைன் ரவுட்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் எந்த நம்ம இங்கே பார்க்கக்கூடிய அந்த ப்ரைவேட்டாக இருக்கக்கூடிய அந்த ப்ரைவேட் ஐபி இருக்கு இல்லைங்களா 172.192 இல்லைன்னா 10. அந்த ஐபி நீங்கள் இங்கே போட்டிங்க அப்படின்னா இப்போ நான் 10.0.0.0 அப்படின்னு கொடுத்துட்டு இது எப்படி பிரிப்பாங்கன்னா லாஸ்ட்டாக இருக்கிறத வந்து நீங்கள் இந்த மாதிரி இதில் வந்து 16 அப்படின்னு நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு நியர்பை 65,000 ஐபி வந்து உங்களுக்கு கிடைக்கும். 65,000 ஐபி வந்து உங்களுக்கு கிடைக்கும். எங்கே ஸ்டார்ட் ஆகி எங்கே முடியும் அப்படின்றது கீழே பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த ரேஞ்ச் வந்து உங்களுக்கு வந்து சொல்லியிருப்பாங்க. அதாவது 10.0.0.0 10.0.2252. ஆக்சுவலாக ப்ரைவேட் ஐபி வந்துட்டு 8 வரைக்கும் இருக்குது, இது வரைக்கும் இருக்குது. ஆனால் இங்கே கொடுக்குறது வந்துட்டு ஐ திங்க் 8 கொடுக்க முடியுமான்னு தெரியல. 16 அதுக்கு மேலே தான் கொடுக்க முடியும்னு நினைக்கிறேன். ஏதாவது நம்ம செக் பண்ணிக்கலாம். அதாவது நம்ம 16 கொடுத்தீங்க அப்படின்னா அந்த 3 பிட்டுமே சேஞ்ச் ஆகும் உங்களுக்கு வந்துட்டு. கிட்டத்தட்ட எங்கள் ஐபி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 1 crore மேலே வருது அந்த மாதிரியான ஐபி. ஆனால் 1 crore ஐபி அட்ரஸ் வந்துட்டு வருது. ஆனால் நம்ம 16 கொடுத்தீங்க அப்படின்னா இந்த லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய இந்த 2 பிட் சேஞ்சாக இருக்கு உங்களுக்கு கிட்டத்தட்ட 65,000 ஐபி வருது. இதே வந்து நீங்கள் 1 பிட் உங்களுக்கு தெரியும். இப்போ நார்மலாக நீங்கள் கொடுக்குறது ஒரே ஒரு சிங்கிள் இது அப்படின்னா 254 ஐபி வரும் உங்களுக்கு வந்துட்டு சரிங்களா. 256 அதில் வந்துட்டு ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் லாஸ்ட் ஐபி வந்து யூஸ் பண்ண முடியாது. 254 தான். இதில் ஒரு AWS வந்து ஒரு 3 ஐபி ரிசர்வ் பண்ணியிருக்கோம். அது எப்படின்னு நம்ம பார்க்கலாம். அப்போ ஒரு நார்மல் 10.0.0.0/24 அப்படின்னு நம்ம பிரிக்கிறோம் அப்படின்னா இதுதான் ஒரு ரீஜன் எடுத்துங்க. விபிசி வந்து ரீஜன் வைஸ் சரிங்களா. ஒரு விபிசி எடுத்துட்டீங்கன்னா ஒவ்வொரு ரீஜன்லையும் ஒரு விபிசி இருக்குன்னு பார்த்தோம். இது வந்து ஃப்ரீ தான். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்கும் உங்களுக்கு வந்துட்டு 5 விபிசி வந்து டிஃபால்ட்டாக இருக்கும். ஹார்ட் இது வந்து சாஃப்ட் லிமிட் தான். நீங்கள் இதுக்கு மேலே வேணும்னா நீங்கள் 100 விபிசி வரைக்கும் நீங்கள் ரிக்வஸ்ட் ரைஸ் பண்ணி நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இது வந்து சாஃப்ட் லிமிட் 5. இதுக்குள்ளே மல்டிபிள் சிஐடிஆர் பிளாக் கூட ஆட் பண்ணிக்கலாம். அதாவது ஒரு விபிசிக்குள்ளேயே 2-3 சிஐடிஆர் பிளாக், அதாவது அந்த ரேஞ்ச் பார்த்தோம் இல்லையா 10. அது மாதிரி ஒரு 10. இப்போ நான் வந்துட்டு 172 இங்கே இருக்குது அப்படின்னா இதுக்குள்ளே நான் இன்னொரு சிஐடிஆர் கூட ஆட் பண்ணிக்கலாம் 10. கூட அது மாதிரிலாம் பண்ணிக்கலாம். ஆனால் விபிசின்னு பார்த்தீங்க அப்படின்னா விபிசி ஐடின்னு பார்த்தீங்கன்னா 5 ஐடி வந்து சாஃப்ட் லிமிட். அதுக்கு மேலே போனால் ரிக்வஸ்ட் ரைஸ் பண்ணி நீங்கள் வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் 100 வரைக்கும். எவ்ரி விபிசி வந்துட்டு பர் விபிசி வந்து 200 சப்நெட் கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ சப்நெட்னா என்னென்னு பார்க்கலாம். இப்போ நான் வந்து ஓகேங்களா. இப்போ வந்து 172.16.0.0/16 அப்படின்னு நான் ஒரு இது பிரிக்கிறேன்னு வைங்க. 16 கொடுக்க முடியுமா? 16 கொடுக்கலாம் நினைக்கிறேன் இது மாதிரி நீங்க வந்து பிரிச்சுட்டு 24 அப்படி நான் கொடுத்துட்டா எனக்கு வந்துட்டு என்ன இருக்கு 172.16.255 வரைக்கும் வரும் உங்களுக்கு வந்துட்டு ஐபி. இது வந்துட்டு ஒரு ப்ராட், இதுதான் விபிசின்றது. இது வந்துட்டு உங்களுக்கு வந்து என்னது, இது வந்துட்டு ஒரு விபிசியோடைய ரேஞ்ச். இது வந்து ஒரு ரீஜனுக்கு நம்ம இந்த மாதிரி பிரிச்சுடுறோம். ரீஜன் வைஸ் பார்த்தோம். இது வந்து ஒரு ரீஜனுக்கு வந்துட்டு இதை வந்து நம்ம கொடுத்துடுறோம் சரிங்களா. ஆனால் இதுக்குள்ள மல்டிபிள் சப்னெட்டாக நம்ம பிரிக்கிறோம். ஒரு வீடுன்னு இருந்ததுன்னா ஒரு பெரிய வீடுன்னு வச்சுங்க விபிசி, அதுக்குள்ளே மல்டிபிள் சப்னெட்டாக ஒரு ஒரு ரூமாக நம்ம செக்ரிகேட் பண்ணுறோம். அதான் வந்து சப்னெட். எப்படி பிரிக்கிறோம் அப்படின்னா 160.16.1.0/0/24 அப்படின்னு வச்சிங்க அப்படின்னா இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 172.16.0.0 லாஸ்ட்டை வந்துட்டு 172.16.16.0.255 இந்த மாதிரி ஐபி வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ண முடியும். அதாவது இதுதான் சப்னெட் அப்படிங்கிறது. இது மாதிரி மல்டிபிள் சப்னெட் நீ கிரியேட் பண்ணிக்கலாம். தெரியுதா உங்களுக்கு ஒரு பெரிய ப்ராட் ரேஞ்சு நீங்கள் உருவாக்கிட்டீங்க. இது வந்து கிட்டத்தட்ட 65,000 ஐபி இருக்கக்கூடிய நெட்ஒர்க்கு ஒரு ரேஞ்சு உருவாக்கிறீங்க. அதுக்கப்புறம் அதுக்குள்ளே நீங்கள் வந்து டிவைடிவைடாக நிறைய சப்னெட் ரேஞ்ச் செப்பரேட்டாக பிரிச்சுக்கிறீங்க. டிஃபால்ட்டாக இங்கே எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா 2 சப்னெட் வந்து பிரிச்சிருக்கும். அதாவது அவங்க பிரிச்சிருப்பாங்க இந்த மாதிரி விபிசி ஒன்று கிரியேட் பண்ணிவிட்டு
டிஃபால்ட்டா எல்லாத்துலயும் ஒவ்வொரு டிஃபால்ட்டா வந்துட்டு ஒவ்வொரு ரீஜனுக்கும் எத்தனை அவைலபிலிட்டி ஜோன் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி பிரிச்சிருப்பாங்க. இப்போ நம்ம மும்பையில் ரெண்டே ரெண்டு அவைலபிலிட்டி ஜோன் இருக்கிறதுனால ரெண்டு சப்நெட் வந்து பிரிச்சிருக்கிறாங்க. தெரியுதா உங்களுக்கு 16.20.20 பிரிச்சிருக்கிறாங்க. இப்போ 20.20 அப்படின்னு பார்த்துங்க, 24 நம்ம போட்டால் 255 வருது. இங்கே போயிட்டு நீங்கள் இதுக்கு இந்த கால்குலேட்டர் யூஸ் பண்ணிங்க, இங்கே போயிட்டு நீங்கள் 20 போட்டிங்க அப்படின்னா ஐபி குறைஞ்சிரும், கூடும். அதாவது 24 மேலே போக போக குறையும், நம்ம 24 கீழே குறைய குறைய கூடும். கிட்டத்தட்ட 4000 ஐபி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், எந்த ரேஞ்சில இருந்து எந்த ரேஞ்ச் வரைக்கும் இங்க போட்டுருக்காங்க. சரிங்களா, இந்த மாதிரி அவங்க வந்து ரெண்டு சப்நெட்டா வந்து பிரிச்சிருக்காங்க. ஆனா இவங்க டிஃபால்ட்டா பிரிச்சதுனால ரெண்டு சப்நெட்டா பிரிச்சிருக்காங்க. நம்ம எவ்வளவு சப்நெட்டானா பிரிச்சுக்கலாம். இவங்க 4000 ஐபி 4000 ஐபியா பிரிச்சிருக்காங்க. ரியல் டைம்ல நம்ம ஒரு 250 அந்த மாதிரி ஐபி தான் பிரிப்பாங்க. நம்ம ஏற்கனவே இங்க பார்த்தது மாதிரி இந்த மாதிரி ஐபி ரேஞ்சில பிரிப்பாங்க. இது மாதிரி மல்டிபிள் இது, அதாவது இதே இதுல இது சப்நெட் ஒன்னு வைங்களேன், இது ஒன்னு வைங்க. இப்ப நான் இதை வந்து காப்பி பண்ணி கீழே திரும்பி போட்டுக்கிறேன். இப்ப இதுல வந்துட்டு இங்க வந்து நான் ஒன்னு மாத்திட்டேன் அப்படின்னா இது ரெண்டாவது சப்நெட். சரிங்களா, ஓகேங்களா, இது சப்நெட் ரெண்டு. இது மாதிரி நீங்கள் மல்டிபிள் சப்நெட்டாக 250 ஐபிக்கு நீங்கள் வந்து மல்டிபிள் சப்நெட்டாக வந்து நீங்கள் வந்து பிரிச்சுக்கலாம். சரிங்களா, இதுதான் இது. இந்த மாதிரி சப்நெட் எல்லாம் இது பண்ணி இது பண்ணி நம்ம ரவுட்டிங் டேபிள் வந்து இது பண்ணுவோம். ஒரு ரவுட்டிங் டேபிள் கிரியேட் பண்ணி அதுக்குள்ளே எல்லா எந்தெந்த சப்நெட் எல்லாம் நீங்கள் உள்ளே அசோசியேட் பண்ணுறீங்களோ அது வந்து ஒரு ரவுட்டிங் டேபிள் ஒன்று கிரியேட் பண்ணி ரவுட்டிங் டேபிள் ஒன்றுன்னு நான் ஒன்று கிரியேட் பண்ணுறேன். அது கீழே சப்நெட் ஒன்றை கொண்டு போய் போட்டுறேன். அப்புறம் ரவுட்டிங் டேபிள் டூன்னு ஒன்று கிரியேட் பண்ணி அதுக்குள்ளே சப்நெட் டூன்னு ஒன்று கிரியேட் பண்ணிடுறேன், டூ கொண்டு வந்துடுறேன். அப்போ என்கிட்ட வந்து ஒரு 5 சப்நெட் இருக்குது அப்படின்னா 1-5 வரைக்கும் நான் ரவுட்டிங் டேபிளில் வந்துட்டு 1 போட்டுடுறேன். ஒரு 6-10 வரைக்கும் இருக்கக்கூடிய சப்நெட்டை வந்துட்டு நான் இதுக்குள்ளே போட்டுடுறேன், ரவுட்டிங் டேபிள் 2 போட்டுறேன். அப்படின்னா இது ரெண்டையும் அசோசியேட் பண்ணிடுறோம். இதுக்கப்புறம் இந்த ரவுட்டிங் டேபிளில் நம்ம என்ன ஆட் பண்ணுறோமோ என்ன விதமாக நம்ம பார்க்கலாம். இப்போ அப்படி என்ன இன்டர்நெட் கேட்வேவா நெட் கேட்வேவா இந்த மாதிரி ஆட் பண்ணுறத பொறுத்து தான் இது பப்ளிக்கா ப்ரைவேட்டா அப்படிங்கிறது வந்து டிசைட் ஆகும். ஓகேவா, நம்ம ஒரு அசோசியேட் ஃபார்ம் பண்ணி வச்சிடறோம். அதுக்கப்புறம் இதில் என்ன 1-5 எவ்வளோனா இருக்கலாம், சிங்கிள் பண்ணால் கூட ஒன்று தான். இப்போ டிஃபால்ட்டாக ரவுட்டிங் டேபிள் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா டிஃபால்ட்டாக ரவுட்டிங் டேபிளில் வந்துட்டு இங்கே ரெண்டையுமே ஃபார்ம் பண்ணி நம்ம ரெண்டாவது சும்மா கிரியேட் பண்ணி நான் அதில் எதுவுமே அசோசியேட் பண்ணலை, ரெண்டு மட்டும் கிரியேட் பண்ணி ரெண்டையுமே வந்து ரவுட்டிங் டேபிளில் வந்து போட்டாங்க. டிஃபால்ட்டாக நீங்கள் போனீங்கன்னா எல்லா இடத்துலையும் பர் அவைலபிலிட்டி ஜோனை பொறுத்து சப்நெட் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. கிரியேட் பண்ணி அது எல்லாத்தையும் ரவுட்டிங் டேபிளில் போட்டிருப்பாங்க. நீங்கள் வேணும்னா தனியாக நான் இன்னொரு ரவுட்டிங் டேபிள் கிரியேட் பண்ணி அதை வந்து இங்கே அரை இது பண்ணி பிரித்து அதை கொண்டு இங்கே போட்டுருவோம். ஆனால் ஏதாவது ஒரு ரவுட்டிங் டேபிளுக்கு தான் சப்நெட் இருக்கும். இப்போ நான் இன்னொன்று கிரியேட் பண்ணேன் பார்த்தீங்களா, இந்த சப்நெட்டுக்குள்ளே போயிட்டு இந்த ரவுட்டிங் டேபிளில் போயிட்டு எடிட் சப்நெட் அசோசியேட்டில் போனீங்கன்னா ரெண்டு இருக்கு. ரெண்டில் நான் ஒன்றை வந்து இங்கே கொண்டு வந்துடுறேன்னு வைங்களேன். இப்போ ஏபியை வந்து நான் இங்கே சூஸ் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிட்டேன்னா ஒன்று வந்து இப்போ இங்கே வந்துடுது. எங்கே வந்துருச்சு சப்நெட்? இங்கே வந்துருச்சு. ஒரு சப்நெட் இங்கே வந்துருச்சு. முன்னாடி ரெண்டு சப்நெட் இங்கே இருந்தது, ஒன்று இங்கே வந்துச்சு, ஒன்று இங்கே வந்துருச்சு. இப்போ ரெண்டு விதமான ரவுட்டிங் டேபிளை நம்ம ஸ்பிளிட் பண்ணிட்டோம். சரிங்களா, இதுதான் அதுக்கான இது எப்படி ரவுட்டிங் டேபிள். இப்போ நம்ம வந்துட்டு இப்போ விபிசி எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். என்னென்ன மெத்தட்லாம் கிரியேட் பண்ணும். இது வந்து டிஃபால்ட்டாக இருக்கக்கூடிய விபிசி. நம்ம வந்துட்டு இப்போ வந்து ஒரு விபிசி நாம எப்படி கிரியேட் பண்ணலாம் பார்க்கலாம். இப்போ டிஃபால்ட்டாக எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா 172 இருக்கும். சரிங்களா, நம்ம வந்து 10.0 192.0 நம்மளே வந்து நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ரெண்டு வகையில் கிரியேட் பண்ணலாம். ஒன்று செப்பரேட்டாக போயிட்டு கிரியேட் விபிசி கொடுத்து இங்கே மாதிரி டேக் நேம் கொடுத்துட்டு என்ன ரேஞ்ச் பிளாக் ரேஞ்ச் கொடுத்துட்டு என்னென்னு சொல்லி வந்து டிஃபால்ட் தான் இதுக்குன்னு தனி செப்பரேட் ஹார்ட்வேர் வந்து ப்ரைஸ் இதுக்கு ப்ரைஸ் ஆகும். டெடிக்கேட்டடுக்கு டிஃபால்ட்டே கொடுத்துருங்க. கொடுத்துட்டு நீங்கள் ஐபி ரேஞ்ச் கொடுத்து கிரியேட் பண்ணலாம். ஒன்று இந்த மெத்தடில் கிரியேட் பண்ணலாம். இப்படி கிரியேட் பண்ணிங்கன்னா விபிசி மட்டும் கிரியேட் பண்ணுவீங்க. விபிசி கிரியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்களே போய் சப்மிட் போயிட்டு ஒவ்வொன்றா அண்டர் விபிசி நீங்கள் கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது மாதிரி கிரியேட் பண்ணலாம், அதான் பண்ண போகிறோம் நம்ம இப்போ. ஆனால் அதுக்கு மேலே ஒன்று இருக்குது பாருங்கள், விபிசி டேஷ்போர்டு. இது இன்டர்வியூல கூட கேட்கலாம். விபிசி டேஷ்போர்டு வந்தீங்கன்னா லான்ச் விபிசி விசர்ட்னு ஒன்று இருக்கு பாருங்கள், இது மாதிரி போய் கிரியேட் பண்ண முடியும். லான்ச் விபிசி விசர்ட்னு என்னன்றதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஒரு 4 டைப் ஆஃப் ஆப்ஷன் அவங்களே கொடுத்துருக்குறாங்க. இதில் வந்து சிங்கிள் இதில் ஒரே ஆப்ஷன் ஒரே ஒரு இதில் ப்ராசஸில் நீங்கள் பண்ணிட முடியும். அதாவது ஒரு சிங்கிள் பப்ளிக் சப்நெட்டோட வேணுமா இல்லை பப்ளிக் அண்ட் ப்ரைவேட் சப்நெட் ரெண்டு விதமான சப்நெட்டோட உங்களுக்கு வேணுமா அப்படின்னு அவங்க சூஸ் பண்ணுறாங்க. இன்னொன்று வந்துட்டு பப்ளிக் அண்ட் ப்ரைவேட் அப்படின்ற என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அது முதல் சொல்ல வந்துடணும். பப்ளிக் அப்படின்றது வந்துட்டு பப்ளிக்கபிள் ஆக்சசபிள், அதாவது இன்டர்நெட் கேட்வே அதில் கனெக்ட் பண்ணிங்கன்னா தான் பப்ளிக். இன்டர்நெட் கேட்வே கனெக்ட் ஆச்சுன்னு என்ன இருக்கும், நீங்க வெளியில இருந்து ஆல் ஓவர் வேர்ல்டு குளோபலா இருந்து உங்களுடைய அந்த ரிசோர்ஸ் EC2 வாட் எவர் அதை வந்து நீங்க கனெக்ட் பண்ணீங்கன்னா அது பேர் பப்ளிக். சரிங்களா, அப்படி கனெக்ட் பண்ண வேண்டாம், நான் வந்து அதை ப்ரைவேட்டா வைக்க விரும்புறேன், நான் வந்துட்டு வேற ஒரு என் ஆஃபீஸ்ல இருந்து மட்டும் கனெக்ட் பண்ணிக்கிறேன், இல்ல என்னுடைய பப்ளிக் சர்வர் இருக்கும் இல்லையா ஆல்ரெடி க்ளௌட் இல்லையா அங்கிருந்து நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன், அது மாதிரி எனக்கு வைக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னீங்க. இன்டர்நெட் கேட்வே நான் சொல்றது இன்டர்நெட் கேட்வே அப்படின்ற ஒண்ணு வந்து நீங்க கனெக்ட் பண்ணீங்கன்னா பப்ளிக்கா இருக்கும். அப்படி வேணாம், நான் ப்ரைவேட்டா வச்சு என்னோட ஆஃபீஸ் நெட்ஒர்க்ல இருந்து கனெக்ட் பண்ணிக்கிறேன், அப்படி இல்லைன்னா
ஏற்கனவே இருக்கக்கூடிய பப்ளிக் இன்சூரன்ஸ் இருக்கு இல்லையா, ஏடபிள்யூஎஸ், அதுல இருந்து நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன்னா அது பேர் பிரைவேட், சரிங்களா? இதுதான் பப்ளிக் பிரைவேட்டுக்கானது. அதுக்கு என்ன ரிசோர்ஸ் ஆட் ஆயிருக்குன்னா, இன்டர்நெட் கேட்வே ஆட் ஆயிருந்ததுன்னா பப்ளிக், இன்டர்நெட் கேட்வே ஆட் ஆகலைன்னா அது பிரைவேட். இப்போ என்ன சொல்றாங்கன்னா, இங்க நாலு விதத்துல, ஒன்னு ஒரு விபிசி கிரியேட் பண்றீங்க, ஒரு சிங்கிள் பப்ளிக், அதாவது ஒரே ஒரு விபிசி சிங்கிள் பப்ளிக்கோட வேணுமா, பப்ளிக் அண்ட் பிரைவேட்டோட வேணுமா? இதுல இந்த படத்தை பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் புரியும் உங்களுக்கு, வந்துட்டு ஒரு பப்ளிக் செப்பரேட் ஒரு பிரைவேட் செப்பரேட், இல்ல எனக்கு வந்துட்டு ஒரு பப்ளிக் செப்பரேட் ஒரு பிரைவேட் செப்பரேட் ப்ளஸ் விபிஎன், விபிஎன் என்னன்னு கேட்டீங்கன்னா உங்க ஆஃபீஸ் நெட்ஒர்க்ல இருந்து ஏடபிள்யூஎஸ் அந்த பர்டிகுலர் விபிசியோட கனெக்ட் பண்றதுக்கு. இப்படி விபிஎன் கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா லோக்கல் ஐபிலே நீங்க வந்து உங்க ஆஃபீஸ்ல இருந்து இங்க வந்து பிங் பண்ணிக்கலாம். ஆனா ஐபி வந்து ஓவர்லேப் ஆகாம இருக்கணும், அதாவது அங்க ஒரு டெண்டர் கிரியேட் பண்ணிட்டு உங்க ஆஃபீஸ்ல டெண்டர் கிரியேட் பண்ணீங்கன்னா ஓவர்லேப் ஆயிடும். சேம் டிஃபரெண்ட் கைண்ட் ஆஃப் ஐபி அட்ரஸ் சீரிஸ் வச்சுக்கிட்டு நீங்க விபிஎன் கிரியேட் பண்ணி பண்ணிக்கலாம். இது வந்து பெய்டு பர் விபி வந்து விபிஎன் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட $35-$36 $36 வந்து உங்களுக்கு வந்துட்டு சார்ஜ் ஆகும் வந்துட்டு, சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரைவேட் மட்டும் நான் வச்சுக்கிறேன், ஒரு பிரைவேட் க்ளோட் மட்டும் வச்சுட்டு நான் விபிஎன் கிரியேட் பண்ணி பண்ணிக்கிறேன் அப்படின்னு நாலு விதமான ஆப்ஷன் இருக்கிறாங்க. இன்டர்வியூல வந்துட்டு சம் பேசிக் எல்லோன் லெவல்ல இதை கூட கேட்கலாம், உங்களுக்கு இந்த விசிட்ல இருந்த நாலு ஆப்ஷன் ஒரு மெயினான ஆப்ஷன் உங்களுக்கு கேட்கலாம். ஒன்றும் இல்லை, ஒரு சிங்கிள் பப்ளிக், பப்ளிக் அண்ட் பிரைவேட், பப்ளிக் அண்ட் பிரைவேட் வந்து விபிஎன் பிரைவேட். ஆனால் பெரும்பாலும் நம்ம இதில் பண்ணுறது இல்லை, பெரும்பாலும் நம்ம விபிஎன் விபிசி கிரியேட் பண்ணும்போது நம்மளா ஓனில் போய் தான் கிரியேட் பண்ணுறோம், சரிங்களா? ஏற்கனவே இருக்கிற விபிசி ஒன்று இருக்கு, நீங்கள் டேரெக்டாக குயிக்காக நீங்கள் ஒரு க்ளோப் ஒரு இன்சூரன்ஸ் லான்ச் பண்ணும்போது இதிலே கிரியேட் பண்ணிக்கலாம். ஆனால் உங்களோட ப்ராக்டிஸ்க்கு வந்துட்டு ரியல் டைம்லேயும் வந்துட்டு இந்த மாதிரி கஸ்டம் விபிசி தான், கஸ்டம் விபிசி தான் கிரியேட் பண்ணுவாங்க. ஆனால் ஒரு ஒன்று ரெண்டு இன்சூரன்ஸ் ரன் பண்ணுறாங்க குயிக்காக டக்குன்னு உங்களுடைய டிப்ளாய்மெண்ட் ரிசோர்ஸ் லான்ச் பண்ணணும்னா நீங்கள் இதிலே லான்ச் பண்ணிக்கலாம், சரிங்களா? இப்போ வந்து நம்ம எப்படி கிரியேட் பண்ணலான்னு போகலாம், சரிங்களா? விபிசி எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு, ஓகேங்களா? எனக்கு ஓகேவா, ஃப்ளோ கரெக்டாக போய்ட்டுருக்கா? ஓகேவா, போலாமா இன்ட்ரோ? ஓகேவா, ஓகே. நான் வந்து ஒரு விபிசி ஒன்று கிரியேட் பண்ணுறேன், இதுக்கு வந்துட்டு ஒரு நேம் கொடுக்குறேன், நான் வந்துட்டு ஒரு டெமோ விபிசி அப்படின்னு சொல்லி ஒரு நேம் கொடுக்குறேன். சிஇடிஆர் பிளாக் ஏற்கனவே 172 இருக்கு, நான் அதே கூட கொடுத்து கிரியேட் பண்ணலாம், இங்கே ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. ஐடியா வச்சு தான் இங்கே வந்து இதெல்லாம் இதாகும். நான் வந்து என்ன கிரியேட் பண்ணுறேன்னா 10.0 வச்சு கிரியேட் பண்ணுறேன், ப்ராட் நெட்ஒர்க்கு தான் நான் 10.0 வச்சு கிரியேட் பண்ணுறேன், 10.10.0/16 அப்படின்னு கிரியேட் பண்ணுறேன். இதுக்கு சப்போஸ் நீ 8 கொடுத்தீங்கன்னு வைங்களேன் எரர் த்ரூ பண்ணும், அங்கே சொல்கிறாங்க பாருங்க 16 28 வரைக்கும் தான் கொடுக்க முடியும் ஒரு விபிசியை பொறுத்த வரைக்கும். அதே சப்னெட்ன்றப்ப கொஞ்சம் மாறலாம், சரிங்களா? நம்ம வந்து அப்போ 16 தான் கொடுக்க முடியும், இப்போ மாற்றிட்டாங்க, ஓகேங்களா? 16, ஓகேங்களா? சிஐடிஆர் நெட் ஐபி வெர்ஷன் 6 வேணும்னா உங்களுக்கு கேட்குறாங்க, அது வேணா நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம், நோ கொடுத்துருக்குறோம், வேணும்னா நீங்கள் கீழே இது பண்ணிக்கலாம், பிளாக் பண்ணிக்கலாம், ஓகே. இப்போ டெலனன்சி டிஃபால்ட் தான், இப்போ நான் விபிசி வந்து கிரியேட் பண்ணுறேன். இந்த டிஃபால்ட் லிமிட்லாம் நீங்கள் எல்லா இதுவும் படிக்கும்போது கொஞ்சம் டிஃபால்ட் லிமிட்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, சரிங்களா? இப்போ நம்ம வந்துட்டு டெமோ விபிசி வந்து கிரியேட் பண்ணிட்டோம், நம்ம ரேஞ்சு தான், ஆனால் நம்ம சப்னெட் எதுவுமே கிரியேட் பண்ணல. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி இருக்கக்கூடிய டிஃபால்ட் சப்னெட் எல்லாம் ரெண்டு இதில் அசோசியேட் ஆயிருக்கு. அப்போ நாம் என்ன பண்ணுவோம்னா ப்ராப்பராக நம்ம இன்னொரு சப்னெட்டுக்கு நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம இது எது கிரியேட் பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு பப்ளிக் சப்னெட் கிரியேட் பண்ண போகிறோம், பப்ளிக் சப்னெட் ஃபார் வெப் சர்வர். ஏதோ இதெல்லாம் எல்லாம் ப்ராப்பராக இருக்கணும், அதாவது எந்த சர்வருக்காக அதை போட்டிருக்கிறோம், எந்த எந்த ரீஜன் ப்ரொடக்ஷனா டெவலப்மெண்ட்டா இதெல்லாமே ப்ராப்பரான இதுக்கு நீங்கள் கொடுக்கணும். இந்த சப்னெட்லேயே உங்களுக்கு எல்லாமே தெரியணும், இப்போ பப்ளிக்காக ப்ரைவேட்டான்னு தெரியணும், இது எல்லாமே ஒரு ப்ராப்பரான நேம் கொடுக்குற மாதிரி இருக்கணும். இப்போ நீங்கள் கிளிக் பண்ணினால ரெண்டு விபிசி கேட்கும், நம்ம வந்து டெமோ விபிசி இப்படி கொடுத்துட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஐபிங்க வந்துடும். அது கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக தெரிஞ்சுங்க சப்னெட் வந்துட்டு ஏதோ ஒரு அவைலபிலிட்டியோட மேப் ஆயிருக்கும் டிஃபால்ட்டாக. நீ நோ ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதுவாக ஏதோ ஒன்று எடுத்துக்கிறோம், அப்படின்னா நீங்கள் ஏதோ ஒன்று மேப் பண்ணி ஆகணும். அதாவது ஏதாவது ஒரு ரீஜன் இருக்குது அப்படின்னா ஒரு ரீஜன் வந்து 172 சீரீஸில் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒவ்வொரு அவைலபிலிட்டி ஜோனையும் இப்போ நான் 1.0.24 வந்துட்டு ஒன்று அவைலபிலிட்டி ஜோன் கொடுக்குறீங்க, 2.0.24 வந்துட்டு ரெண்டாவது அவைலபிலிட்டி ஜோன் கொடுக்குறேன்னா அடுத்து இன்னொன்று கொடுக்குறீங்க ஏதோ ஒரு அவைலபிலிட்டி ஜோனோட அதை மேப் பண்ணியே ஆகணும் கண்டிப்பாக, சரிங்களா? அதில் எதுவும் சேஞ்சஸே கிடையாது. திருப்பி இதில் ஏதாவது நீங்கள் விபிசியை மாற்றணும், நான் சப்னெட்டை மாற்றணும் அப்படின்னு நீங்கள் ஒரு இன்சூரன்ஸ் முடிவு பண்ணிங்கன்னா ஒரு ஏஎம்ஐ எடுத்து திருப்பி ரீலான்ச் தான் பண்ணணும். அதான் வரி இன்டர்வியூவில் கேட்கலாம், எப்படி நீங்கள் ஒரு பப்ளிக் சப்னெட் வந்து ரீஸ்டோர் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து என்ன பண்ண முடியும், ரேஞ்சை நீங்கள் விபிசி உள்ள இருக்க அந்த ஐபி செக்டாரை நீங்கள் மாற்றணும் அப்படின்னா கண்டிப்பாக டேக் ஒன் ஏஎம்ஐ தென் நீங்கள் லான்ச் நியூ இன்சூரன்ஸ் லான்ச் பண்ணி அப்போ சேஞ்ச் பண்ணிக்கலாம், சரிங்களா? ஓகே, இப்போ நான் சப்னெட் கிரியேட் பண்ணுறேன், நான் ப்ரிஃபரன்ஸ் என்ன கொடுத்துக்கலாம் கொடுக்கலாம் அதுவாக ஒன்று செட் ஆகிடும். நான் இப்போ 1A எடுத்துக்கிறேன். இப்போ இதுக்கு இந்த ரேஞ்சு மேலே இருக்குல்ல அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் கீழே கொடுக்கணும். இப்போ 10.0.0 0 கொடுத்து 0/24 கொடுக்குறேன், தெரியுதா உங்களுக்கு?
இதில் நம்ம இந்த சீரீஸ் போட்டோம், அதாவது ஒரு பெரிய 24 ரேஞ்ச், அதுக்குள்ளே 0.1, 1.1, 1.1 24 கொடுத்துருவோம், 255 வரும் சரிங்களா. ஓகேவா, 24 நான் கொடுத்துட்டு கிரியேட் பண்ணுறேன். அப்போ இன்னொரு சப்நெட் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைவேட் சப்நெட்டு, ப்ரைவேட்டு டெமோ விபிசியிலேருந்து பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு டெமோ விபிசி கிளிக் பண்ணிவிட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்துட்டு 1B, இங்கே வந்துட்டு 10.0.2.0/24 சரிங்களா. 0 கொடுத்துட்டோம், எது வேணால் கொடுக்கலாம், நீங்கள் ரேஞ்சு ஸ்டார்டிங்லேருந்து அப்படி கொடுக்கலாம் கிடையாது, நான் இப்போ 81 கூட கொடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது சரிங்களா. நம்ம என்ன ஃபுல்லாக கொடுத்துருக்குறோம், 0.0 வந்து பப்ளிக்கு, 81.0 வந்து 24 வந்து ப்ரைவேட்டு சரிங்களா. கிரியேட் கொடுத்துட்டேன், கிரியேட் ஆகிடும் சரிங்களா. அப்போ பப்ளிக் அண்ட் ப்ரைவேட். இப்போ ரவுட்டிங் டேபிள் போனீங்கன்னா டிஃபால்ட்டாக ஒரு யூபிசி கிரியேட் பண்ண உடனே ஒரு ரவுட்டிங் டேபிள் வந்துருக்குங்க, அதுக்கான ரவுட்டிங் டேபிள் தான் இருக்கா. நம்ம கிரியேட் பண்ண டெமோ விபிசி, இது வந்து நம்ம கிரியேட் பண்ண டெமோ விபிசிக்கான இது சரிங்களா. ஒன்று வந்திருக்கானா, எதுவுமே அசோசியேட் ஆகலை, சப்னெட் எதுவுமே அசோசியேட் ஆகலை. இப்போ நான் அதில் போயிட்டு ஒவ்வொன்றும் அசோசியேட் பண்ணுறேன். இதுக்கு முதல்ல கிளிக் பண்ணி இதோட விபிசி தெரியுதா உங்களுக்கு, விபிசி ஐடி 50 50 50, அதே மாதிரி தான் அந்த விபிசியோட ஐடி. ஓ, அந்த ஐடியே கிடையாதா, இது ரவுட்டிங் டேபிள் வந்துட்டு டெமோ விபிசி இந்த இருக்குல்ல, டெமோ விபிசி. இப்போ இதில் போயிட்டு நான் ஆல்ரெடி என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த நேமை வந்து நான் ஒரு பப்ளிக் ரவுட்டிங் டேபிள் மாற்றிக்கிறேன் சும்மா. ஓகேவா, கொடுத்துட்டு இங்கே சேவ் பண்ணிக்கிறேன். திரும்ப இன்னொரு ரவுட்டிங் டேபிள் ஒன்று கிரியேட் பண்ணுறேன், அது வந்து ப்ரைவேட் ரவுட்டிங் டேபிள்னு ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். அதை வந்துட்டு டெமோ விபிசியோடு அட்டாச் பண்ணிக்கிறேன், ஏதாவது ஒரு விபிசியோடு அட்டாச் பண்ணி அவங்க ரவுட்டிங் டேபிளை நான் இது பண்ணிக்கிறேன். ரெண்டு இது கிரியேட் பண்ணிட்டோம். இப்படி கிரியேட் பண்ணிட்டனாலே இது பப்ளிக் ப்ரைவேட் ஆயிடாது, சப்னெட்டுக்கு நேம் கொடுக்கறனாலே பப்ளிக் ப்ரைவேட் ஆயிடாது. இதில் போய் ஃபஸ்ட்டு அசோசியேட் பண்ணணும், அப்புறம் ஆகாது, அது நீங்கள் என்ன இன்டர்நெட் கேட்வே கனெக்ட் பண்ணுற பொறுத்து தான். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா பப்ளிக் ஆர்டியை கிளிக் பண்ணி சப்னெட் போனேன், சப்னெட் போயிட்டு ஒன்றுமே இல்லை, நான் ரெடிட் சப்னெட் கொடுத்துட்டு இங்கே ரெண்டு விதமான இருக்குது, அதில் நான் பப்ளிக் சப்னெட் இதோட அசோசியேட் பண்ணுறேன். ஏதாவது ஒன்றில் தான் நீங்கள் அசோசியேட் பண்ண முடியும். அதே மாதிரி ப்ரைவேட்டில் போயிட்டு சப்னெட் அசோசியேஷனில் போயிட்டு ப்ரைவேட்டை வந்து நான் அசோசியேட் பண்ணுறேன் சரிங்களா. ரெண்டுமே நான் அசோசியேட் பண்ணிட்டேன், ரெண்டுல ஒரு சப்னெட் வந்துருச்சு சரிங்களா. ஆனால் இப்போ இதை வச்சு நம்ம ஒரு இன்சூரன்ஸ் லான்ச் பண்ணி கனெக்ட் பண்ண முடியுமான்னு கனெக்ட் பண்ண முடியாது. நீங்கள் போய் பாருங்களேன், இப்போ நம்ம ஆல்ரெடி இருக்கக்கூடிய டிஃபால்ட் விபிசியில் போய் பார்த்தீங்கன்னா தெரியுதா உங்களுக்கு, ரவுட்ஸில் போனீங்கன்னா இன்டர்நெட் கேட்வே என்ட்ரி போட்டிருக்கிறான் தெரியுதா, டிஃபால்ட்டாக இருக்கிறது இன்டர்நெட் கேட்வே என்ட்ரி விழுந்திருக்கும். அப்போ நமக்கு இன்டர்நெட் கேட்வே வந்து இல்லை, ஏன்னா ஒன்று தான் இருக்குது டிஃபால்ட் இருக்குது. அப்போ நம்ம இன்னொரு கேட்வே வந்து கிரியேட் பண்ணுவோம். இன்டர்நெட் கேட்வேலாம் சும்மா கிளிக் அண்ட் வாட்ச் தான், ஜஸ்ட் நீங்கள் டெமோ விபிசிக்கான விபிசிக்கான இன்டர்நெட் கேட்வே சரிங்களா, அதை வந்து நான் போட்டுட்டு ஜஸ்ட் கிரியேட் பண்ணி அட்டாச் பண்ணால் போதும். அது டிடாச்சில் இருக்குது, இப்போ நான் அதை சூஸ் பண்ணி ஆக்ஷன்ஸில் போயிட்டு அட்டாச் விபிசி கொடுத்துட்டு எதோட அட்டாச் பண்ணுறேன், டெமோ விபிசியோட அட்டாச் பண்ணுறேன் சரிங்களா. இதே இதை நீங்கள் கமாண்ட் லைன்லேருந்து பண்ண என்ன கமாண்ட் கொடுக்குன்னு இங்கே போட்டிருக்கிறாங்க. இதே நீங்கள் சேமெண்ட் என்ன சார், நீங்கள் இதில் சில இடத்துல இந்த மாதிரி சிஎல்ஐ அவங்களே வந்து ப்ரிப்பேர் பண்ணி இந்த இடத்துல கீழே காட்டுவாங்க நிறைய இடத்துல, அதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கலாம். ஆக்சுவலி இந்த மாதிரி இதே கமாண்ட் எடுத்துகிட்டு போய் நீங்கள் சிஎல்ஐ ஆக்ஷன் இருந்தால் சிஎல்ஐ என்னென்னு நம்ம பார்த்துருக்கோம்னு நினைக்கிறேன். சிஎல்ஐ நீங்கள் லினக்ஸ் விண்டோஸில் இது பண்ணிவிட்டு நீங்கள் எல்லா இது நம்ம பண்ணக்கூடிய எல்லா ஆக்டிவிட்டியும் நீங்கள் சிஎல்ஐலேருந்து பண்ண முடியும், கமாண்ட் லைன்லேருந்து பண்ண முடியும். அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது, கண்டிப்பாக வந்துட்டு ஜாபுக்கு போகும்போது ரொம்ப பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரியல் டைமில் எல்லாமே இந்த மாதிரி கன்சோல் பண்ண மாட்டாங்க சரிங்களா. இப்போ நான் அதை கிரியேட் பண்ணி அட்டாச் பண்ணுறேன், அண்ட் அட்டாச் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கப்புறம் நீங்கள் ரவுட்டிங் டேபிள், இதுக்கு முன்னாடி இந்த இடத்துல பிற பப்ளிக்கில் போயிட்டு ரவுட்ஸில் போயிட்டு எடிட்டில், அதாவது தெரியுது என்ன சொல்கிறேன், பப்ளிக் ரவுட்டிங் டேபிளில் போயிட்டு நம்ம டெமோ விபிசியோட பப்ளிக் ரவுட்டிங் டேபிளில் போயிட்டு ரவுட்ஸ், இந்த ரவுட்ஸில் தான் எல்லா விதமான என்ட்ரி, நேட் கேட்வியாக இருக்கட்டும், இன்டர்நெட் கேட்வியாக இருக்கட்டும், விபிசி பியரிங்காக இருக்கட்டும், விபிஎனாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே இங்கே ஒரு என்ட்ரி நீங்கள் போட்டு ஆகணும். இங்கே போடுற என்ட்ரி தான் உங்களுக்கு வரும் சரிங்களா. இப்போ விபிஎன் எடிட் ரவுட்ஸில் போயிட்டு நான் வந்துட்டு இங்கே என்ன பண்ண போகிறேன், எந்த கனெக்ஷன் வந்தாலும் எனக்கு வந்து வெளிலேருந்து கனெக்ட் ஆகணும் அப்படின்னா 0.0.0 இப்படி கொடுத்துட்டு இங்கே சூஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும் உங்களுக்கு வந்துட்டு. முன்னாடி வந்து இப்படி வராது, இப்போ வந்து மாற்றிருக்கிறாங்க. இதில் நம்ம இதில் எதை கனெக்ட் பண்ண போகிறோம் கொடுத்தப்புறம் தான் வரும். இப்போ நான் இன்டர்நெட் கேட்வே ஒன்று கிரியேட் பண்ணி ரெடியாக வச்சிருக்கிறேன், அதனால இப்போ நான் அதை கிளிக் பண்ணால் எனக்கு உடனே இங்கே ஃபெச் பண்ணி எடுத்துகிட்டு வரும். நான் டெமோ விபிசி இன்டர்நெட் கேட்வே நான் கிரியேட் பண்ணதை நான் வந்து இங்கே கனெக்ட் பண்ணிடுறேன் சரிங்களா. கனெக்ட் பண்ணி சேவ் ரவுட்ஸ் கொடுத்துருவேன். இப்படி கனெக்ட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து இன்டர்நெட்டு வந்து இதுலேருந்து ஒர்க் ஆகும். இப்போ நீங்கள் இதில் இன்சன்ஸ் லான்ச் பண்ணீங்க அப்படின்னா உங்களால் லான்ச் பண்ண முடியும். இப்போ நான் இதில் போயிட்டு விபிசி ஒன்று போடுறேன் அப்படின்னா, இதுக்கடையில் நீங்கள் அந்த விபிசியோடைய ஐபி ரிசர்வேஷன் இருக்குல்ல, ரிசர்வேஷன் AWS-ல விபிசி ஐடி 255 வருது இல்லைங்களா, 255-ல எவ்வளோ ஐபி ரிசர்வேஷன் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்குது பாருங்கள்,
அதாவது 250 நார்மலான எல்லா இடத்துலையுமே நம்ம பார்த்தோம் 2 IP ஸ்டார்டிங்லயும் லாஸ்ட்லயும் ஐபி யூஸ் பண்ண முடியாது. நெட்ஒர்க் அட்ரஸ் இது, இது வந்து ப்ராட்காஸ்ட் அட்ரஸ் சொல்லுவாங்க. நார்மலா நெட்ஒர்க்ல வந்து இதுதான் ரூல்ஸ், இது இதுல எதுவும் சேஞ்சஸ் கிடையாது. இங்கேயும் நீங்க கண்டிப்பா ஒரு நெட்ஒர்க் ஏஜ் பிரிச்சிங்கன்னா கண்டிப்பா 2 IP யூஸ் பண்ண முடியாது, 2 IP வந்து யூஸ் பண்ண முடியாது. இது இல்லாம AWS வந்து 4 IP 3 IP வந்து இது பண்ணி வச்சிருக்கு. ஒன்னு பாத்தீங்க அப்படின்னா, ஒன்னு நீங்க கிரியேட் பண்ற எல்லா மிஷின் இதுல கிரியேட் பண்ற எல்லாத்துக்கும் இவன் தான் இந்த ஐபி தான் ரவுட்டர், ரவுட்டிங்கா இருக்கும். இதுதான் ரவுட்டர், நம்ம பார்ப்போம் இல்லையா அந்த மாதிரி ரவுட்டர், டிஎன்எஸ்ன்னு பார்ப்போம் ரவுட்டர். நீங்க உள்ள போய் ஐபி ரைட்டில் பண்ணி பார்த்துட்டு எல்லாருலையும் ஒரு கஸ்டமர் கேட்வே ஒன்று ரவுட்டிங் இருக்குங்க, அந்த இதுதான் இந்த ஐபி தான் ரவுட்டிங்கா இருக்கும். ரெண்டாவது ஐபி அப்படின்றது டிஎன்எஸ்க்கான ஐபி, சரியா, நேம் ரிசால்வ் பண்றதுக்கு. ரெண்டு மூணாவது வந்து ஃபியூச்சர் பர்பஸ்க்காக அவங்க வந்து இது பண்ணி வச்சிருக்காங்க. இது கூட இன்டர்வியூ கேட்கலாம். இந்த மாதிரி நம்ம ஏன்னா நம்ம கிரியேட் பண்ண உடனே நீங்க இங்க போய் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ நீங்க சப்நெட்ல போனீங்கன்னா 255 வராது, 251 தான் வரும். தெரியுதா, நம்ம கிரியேட் பண்ணது எல்லாமே 251 தான் வரும். அப்போ பேலன்ஸ் இருக்கக்கூடிய ஐபி இருக்கு இல்லையா, 256 ஆக்சுவலாக வரணும். 2 IP டிஃபால்ட்டாக வெளில போகிறது, ப்ராட்காஸ்ட்க்கும் நெட்ஒர்க்குக்கும். மீதி இருக்கிற 3 IP-க்கான ரிசர்வேஷன் தான் இங்கே கொடுத்துருக்குது, 1, 2, 3. 3 வந்து ஃபியூச்சருக்காக அவங்களே ரிசர்வ் பண்ணி வச்சிருக்காங்க, அந்த 3 IP யூஸ் பண்ண முடியாது. அப்போ கிரியேட் பண்ணுற இதில் வந்துட்டு நம்மளுடைய ரிசோர்ஸ் வந்து இது மாதிரி வரும். அப்போ நம்ம நெட்ஒர்க் எவ்வளோ ரிசோர்ஸ் போட போகிறோம், எவ்வளோ இன்சர்ஸ் லான்ச் பண்ண போகிறோம், அதுக்கேற்ற மாதிரி நம்ம ப்ராடாக எப்படி கிரியேட் பண்ணணும், பிஃபோராக கிரியேட் பண்ணும். ரொம்ப சின்னதாக போய் கிரியேட் பண்ணக்கூடாது. 240-24 கீழே நான் போயிட்டு 28 இல்லை 30 அப்படி 28 வரைக்கும் கிரியேட் பண்ணலாம். 28 அப்படிலாம் கொடுக்கக்கூடாது, ரொம்ப கம்மியாக கிரியேட் பண்ணிட்டு இன் ஃபியூச்சர் திடீர்னு மாடிஃபிகேஷன் பண்ணோம்னா அப்போ நம்ம சிக்கலாது உங்களுக்கு. வந்துட்டு முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் ப்ராடாக நம்ம கிரியேட் பண்ணுறது பெட்டர், சரிங்களா? ஓகே, இப்போ நான் வந்துட்டு இதில் ஒரு இன்சர்ஸ் லான்ச் பண்ணுறேன். லான்ச் இன்சர்ஸ் போயிட்டு இப்போ விபிசி வந்து டெமோ விபி சூஸ் பண்ணிக்கிறேன், சப்னெட் 2 கிரியேட் பண்ணிக்கிறேன், நான் பப்ளிக் சப்னெட் சூஸ் பண்ணிக்கிறேன். பப்ளிக்காக தான் எனேபிள் பண்ணுறேன், பப்ளிக் எனேபிள் பண்ணிவிட்டு பப்ளிக் சப்னெட்டை சூஸ் பண்ணிக்கிறேன், ஓகேங்களா? அப்புறம் நெக்ஸ்ட்டு இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி என்னென்னு பார்த்துருக்குறோம். இது எல்லாமே ஓகே, ஓகேவா? லான்ச்சு லான்ச், ஓகேவா? ஒரு மிஷின் லான்ச் பண்ணிட்டேன், இப்போ இன்னொரு இன்சன்ஸ் லான்ச் பண்ணுறேன், அதே தான் சூஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட் கொடுத்துட்டு இப்போ நான் வந்து டெமோ விபிசியில் நான் வந்து ப்ரைவேட் சூஸ் பண்ணுறேன், சரிங்களா? ப்ரைவேட் இதை யூஸ் பண்ணிட்டு இங்கே டிசேபிளே கொடுத்துட்றேன், ப்ரைவேட் சப்னெட்டை கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு ஆட் ஸ்டோரேஜ் கொடுத்துட்டு ஆட் டேக்கு செக்யூரிட்டி குரூப்பு, அதே தான் ஓகே. லான்ச்சு டே 2 லான்ச். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், 2 சப்னெட்டை டிஃப்ரெண்ட்டாக சூஸ் பண்ணி நம்ம லான்ச் பண்ணிட்டோம். கண்டிப்பாக அது ஒரு அவைலபிலிட்டி ஜோனாக தான் மெர்ஜாக இருக்கிற. அப்போ நான் 1A ஒன்று போட்டிருக்கிறேன், 1B ஒன்று போட்டிருக்கிறேன், நம்ம இன்சன்ஸ் வந்துட்டு, புரியுதுங்களா? 1A போட்டிருக்க சப்னெட் வந்து பப்ளிக் ஒரு ரவுட்டிங் டேபிள் வந்து இன்டர்நெட் கேட்வே ஆட் ஆயிருக்கு, 1 வந்து இன்டர்நெட் கேட்வே ஆட் ஆகலை. அப்போ பப்ளிக் சப்னெட் ப்ரைவேட் சப்னெட்ன்ற டிஃப்ரென்ஷியேஷன் வந்து இந்த ரவுட்டிங் டேபிள் ஆட் ஆயிருக்க பொறுத்து தான் இருக்கு. அதை பொறுத்தே நம்ம எடுத்துட முடியுமா அப்படின்னு கேட்டால் எடுக்க முடியாது. கண்டிப்பாக ஒரு பப்ளிக் இன்சன்ஸ் இது வந்து சப்னெட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டிஃபைன் பண்ணுறது, ரவுட்டிங் டேபிளில் வந்துட்டு ஆட் ஆயிருக்க பொறுத்து அது பப்ளிக் சப்னெட்டா ப்ரைவேட் சப்னெட்டா, அதாவது அது எந்த அசோசியேட் ஆகிருக்கோ ரவுட்டிங் டேபிள், அதில் இன்டர்நெட் கேட்வே கனெக்ட் ஆயிருந்ததுன்னா பப்ளிக், இன்டர்நெட் கேட்வே கனெக்ட் ஆகலன்னா ப்ரைவேட். இது வந்து சப்னெட்டை வந்துட்டு டிஃபரன்ஷியேஷன் பண்ணுறது. இன்சன்ஸை நீங்கள் எடுக்கணும் அப்படின்னா, இன்சன்ஸை நீங்கள் எடுக்கணும் அப்படின்னா கம்பல்சரி அதோட பப்ளிக் ஐபி இருக்கணும். இதில் இருந்ததுனாலே நீங்கள் எடுக்க முடியுமா, எடுக்க முடியாது. நீங்கள் வந்து இப்போ நான் போய் பார்க்குறேன், இங்கே இன்சன்ஸ் வந்துட்டு இங்கே வந்துட்டு நீங்கள் 2 இன்சன்ஸ் ரன் ஆகுது. நம்ம 2 இன்சன்ஸ் போட்டதில் ஒன்றில் பாருங்கள் பப்ளிக் ஐபி எதுவுமே இருக்காது, பப்ளிக் ஐபியில் ஒன்று ப்ரைவேட் மட்டும்தான் இருக்குது. இன்னொன்றில் போய் பாருங்கள் ப்ரைவேட் இருக்கும், சாரி பப்ளிக் இருக்கும், சரிதா? இந்த பப்ளிக் வச்சு தான் நம்ம எடுப்போம். நம்ம எடுத்த விபிசியில் பாருங்கள் டிஎன்எஸ் நேம் வரல. இதுக்கு ரீசன் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, நம்ம விபிசியில் போயிட்டு இதெல்லாம் எனேபிள் பண்ணியிருக்கணும். டிஎன்எஸ் நேம் ஏன் வரல அப்படின்னா, டெமோ விபிசியில் போயிட்டு டிஃபால்ட்டாக இதெல்லாம் வந்து எனேபிளாக இருக்காது. நம்ம கிரியேட் பண்ண நேமில் டிஎன்எஸ் ரெசல்யூஷன் ஹோஸ்ட் நேம்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் போய் எனேபிள் கொடுக்கணும். எனேபிள் இது எனேபிளாக இருக்குது, ஹோஸ்ட் நேம் இந்த ஹோஸ்ட் நேம் வர்றது காரணம் இதுதான். இந்த ஹோஸ்ட் நேம்க்கு எனேபிள் கொடுத்து சேவ் பண்ணிட்டீங்கன்னா இதுக்கப்புறம் நம்ம போட்டிருந்தா உங்களுக்கு வந்துட்டு வந்துடும், ஆட்டோமேட்டிக்காக வருமானு தெரியல, வந்துருச்சு. அங்கே போய் எனேபிள் பண்ணனால நமக்கு வந்து நேம் வந்துருச்சு, தெரியுது உங்களுக்கு. இதுக்கு முன்னாடி வரல, இதெல்லாம் நீங்கள் கொடுத்தா தான் உங்களுக்கு வந்து வரும். ஓகே, இப்போ நான் அந்த பப்ளிக் ஐபி எடுத்துக்கிறேன். இப்போ SSH-I டே கீயை வச்சு நான் வந்துட்டு EC2-user@public-ip பப்ளிக் ஐபி வந்து எடுக்கிறேன். எஸ்ஆர்னு கேட்குது, கனெக்ட் ஆகுது. இப்போ கனெக்ட் ஆகிருக்கான, கனெக்ட் ஆகலை, பர்மிஷன்
கனெக்ட் ஆயிடுச்சுங்களா. இப்போ நம்ம வந்துட்டு பப்ளிக் இன்சூரன்ஸோட கனெக்ட் பண்ணிட்டோம். இப்போ அந்த ப்ரைவேட் இன்சூரன்ஸை நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். இந்த கீ உள்ளே போட்டு வரணும். இது ஒரு ஒருத்தருக்கு என்எஸ்சிபி நம்மகிட்ட இல்லையே. ஓகே ஆக்சுவலாக இங்கேருந்து இப்போ நம்ம அந்த பப்ளிக்கு அதை கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா எனக்கு வந்துட்டு கீ வந்து தெரியணும். கீ வந்து உள்ளே நான் உள்ளே கொண்டு வரல. ஓகே டிஃபால்ட்டாக இது வந்து உள்ளே ரவுட்டிங் டேபிள் இருக்கும், உங்களுக்கு கனெக்ட் ஆகிடும். ஓகேங்களா. நான் அதை ப்ரொவைட் இதே நம்ம காப்பி பண்ணி ஒரு கீ எடுத்துக்கலாம் பேஸ் பண்ணிக்கலாம். ஓகே இப்போ நான் வந்துட்டு இங்க அந்த கீ இங்க காப்பி பண்ணி கொண்டு வந்துட்டேன். இப்போ நான் எஸ்எஸ்எஸ் கொடுத்துட்டு -i அந்த கீ கொடுத்துட்டு நம்மளோட ப்ரைவேட் இருக்கு இல்லைங்களா அந்த ப்ரைவேட் இன்சூரன்ஸ் வந்து நான் கனெக்ட் பண்ணுறேன். நார்மலாக இப்படி தான் கனெக்ட் பண்ணுவாங்க ப்ரைவேட் இன்சூரன்ஸை. இது வந்துட்டு எதுவும் கனெக்ட் பண்ணுறக்காக மட்டும் கூட இந்த இன்சூரன்ஸ் வச்சுருப்பாங்க, இல்லை அதை லைவாக வெப் சர்வராக கூட வச்சுருப்பாங்க அந்த பப்ளிக்கை. இல்லைன்னா எதுவும் கனெக்ட் பண்ணுறதுக்காக மட்டும் வச்சுருந்தா அது பேர் பாஸ்டியன் கோஸ்ட் அப்படி சொல்லுவாங்க. நார்மலாக பாஸ்டியன் கோஸ்ட் அப்படின்வாங்க. அதாவது இந்த மாதிரி எல்லாமே ப்ரைவேட்டில் இருக்கும், வெப் சர்வர், ஆப் சர்வர், டிபி சர்வர் எல்லாம். ஆனால் அந்த பேஸ்டன் கோஸ்ட்னு ஒன்று வச்சுருக்காங்க இல்லையா, அதுலேருந்து பப்ளிக்காக வச்சுக்கிட்டு அதுலேருந்து இந்த மாதிரி ஆக்டிவிட்டிக்காக மட்டும் நேரடியாக வந்துட்டு அட்மினிஸ்ட்ரேட்டர் எல்லாருமே வந்துட்டு பேஸ்டன் கோஸ்ட் இந்த பப்ளிக் இன்சூரன்ஸில் கனெக்ட் பண்ணி இதிலிருந்து அவங்க இந்த எல்லா விதமான ப்ரைவேட் சப்ரேட்லேயும் கனெக்ட் பண்ணி ஒர்க் பண்ணுவாங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஃபால்ட்டாக அன்சப்போர்ட்டட் ப்ரைவேட் ஓப்பன் அட்மிஷன் எல்லாம் தான் இருக்குது. ஓகேவா, நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம் தெரியுதுங்களா. 10.0.81 வந்து நான் 81 வந்து அந்த ப்ரைவேட் சப்னெட், நம்ம வந்து ப்ரைவேட் சப்னெட் வந்து இப்போ கனெக்ட் பண்ணிட்டோம். ஓகேவா, sudo.su. இப்போ தான் இப்போ வந்துட்டு பப்ளிக் அண்ட் ப்ரைவேட் சப்னெட். ஓகே, இப்போ நம்ம ஒரு பப்ளிக் சப்னெட் கிரியேட் பண்ணி ரெண்டுலேயும் ரெண்டு ஒரு ஒரு விதமான இன்சன்ஸ் போட்டுட்டோம் சரிங்களா. பப்ளிக்லேருந்து அதாவது பாஸ்டியன் கோஸ்ட்லேருந்து நம்மளால் ப்ரைவேட் இன்சன்ஸ் கனெக்ட் பண்ண முடிஞ்சிருச்சு. இதுதான் இதுதான் ரெண்டு. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நேட் கேட்வே வருது. நேட் கேட்வியோ ஆர் நேட் இன்சன்ஸ் அதுனா என்னன்னு பார்க்க போறோம். இப்போ நான் இங்கேருந்து ப்ரைவேட்லேருந்து நான் கூகுள் பிங்க் கொடுக்குறேன்னு வைங்களேன். கூகுள் பிங்க் google.com கொடுத்தேன்னா எனக்கு வந்து ஆகாது, அப்படியே ஸ்டாப்லேயே நிற்கும், இப்படியே நிக்கட்டும் உங்களுக்கு வந்துட்டு. அது இது எதுக்கு நேட் கேட்வே வருது அப்படின்னா இந்த படத்தை பார்த்தா உங்களுக்கு தெரியும். இந்த படம் தெரியுதா, இதான் இப்போ நம்ம பார்த்தது. அதாவது ஒரு வெளியில் எல்லா ரவுட்டிங் டேபிளும் இந்த மாதிரி ஒரு இதோட அசோசியேட் ஆகிருக்கும். இன்டர்நெட் கேட்வே இருந்தது அப்படின்னா பப்ளிக்கோட ஆக்சஸ் ஆகும் உங்களுக்கு வந்துட்டு சரிங்களா. இதுதான் அதோட இது. இங்கே பாருங்க, இப்போ நம்ம இதில் என்னென்ன பார்த்துருக்குறோம். ஒரு இன்டர்நெட் கேட்வே ரவுட்டிங் டேபிள் கனெக்ட் ஆயிருக்கு. ரவுட்டிங் டேபிள் அதாவது ரவுட்டரில் வந்துட்டு ரெண்டு விதமான ரவுட்டிங் டேபிள் இருக்குது. ரவுட்டிங் டேபிள் அளவில் இது ஒர்க் ஆகுது. இந்த நெட்ஒர்க் ஏசியில் இன்னும் பார்க்கல, இனிமேல் பார்க்கலாம். இதில் ஒவ்வொன்றிலையும் ரெண்டு விதமான சப்னெட் இருக்குது, ஒன்று பப்ளிக்காக இருக்குது, ப்ரைவேட்டாக இருக்குது. பப்ளிக்காக இருக்குது, ஒன்று ப்ரைவேட்டாக இருக்குது. தெரியுதா உங்களுக்கு. இதை இப்படி போட்டிருக்கிறாங்க. போட்டுட்டு இங்கே நேட் கேட்வேன்னு ஒன்று போட்டிருக்காங்க பாருங்கள். ஏன் போட்டிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது பப்ளிக் சப்னெட் ஒன்று இருக்கு இல்லையா, பப்ளிக் இன்சன்ஸ், பப்ளிக் சப்னெட்டுக்குள்ளே ஒரு இன்சன்ஸ் போட்டு வச்சுருக்கோம் இல்லையா, ரைட். இந்த பப்ளிக் சப்னெட்டுக்கு வந்துட்டு இதுக்குள்ள நேட் கேட்வேன்னு ஒன்று கிரியேட் பண்ணணும். இந்த சப்னெட்டுக்குள்ள இந்த சப்னெட்டுக்குள்ள கிரியேட் பண்ணி அதுல இருந்து தான் நம்ம வந்துட்டு இங்கே நேட்டு இங்கே வந்துட்டு இன்டர்நெட் கொண்டு வர முடியும். இன்டர்நெட் நம்ம வெளியில போகணும் அப்படின்னா எனிவே அது ஒரு பப்ளிக் சப்னெட்டுக்குள்ள தான் இருந்தாகணும். இந்த நேட் கேட்வே அப்படிங்கிறது வந்து அந்த நேட் கேட்வே பப்ளிக்ல கிரியேட் பண்ணி இன்டர்நெட் வந்து வெளியில த்ரூ அவுட் வெளியில போகும்போது, அதாவது இப்போ நான் அந்த ப்ரைவேட்டுக்குள்ள கனெக்ட் ஆகிட்டேன், எனக்கு இதுக்குள்ள இருந்து
நான் பேஜ் அப்டேட் பண்ணணும், என்னுடைய மற்ற ஒர்க் ஏதாவது நான் அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணணும் ஏதாவது பண்ணணும் அப்படின்னா எனக்கு வந்து இன்டர்நெட் வேணும். அதாவது வெளியிலேருந்து இந்த இன்சூரன்ஸை கனெக்ட் பண்ண முடியாது, அந்த ரிசோர்ஸ் எதையுமே. இது எல்லாமே ப்ரைவேட் சப்நெட்டுக்குள்ள இருக்கக்கூடிய இன்சூரன்ஸ். ஆனால் எனக்கு வந்து இன்டர்நெட் நீடெடு, ஏன்னா எனக்கு அவுட் கோயிங் போகணும், இன்கமிங் தேவை, எனக்கு அவுட் கோயிங் போகணும். அப்போ அந்த இடத்துக்கு தான் நம்ம நேட் கேட்வேன்னு ஒன்று கொண்டு வரோம். அதில் ரெண்டு விதமாக இருக்குது, நேட் கேட்வே இருக்குது, நேட் இன்சூரன்ஸ் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, நேட் கேட்வே அப்படிங்கிறது எப்படி கிரியேட் பண்ணணும் நம்ம பார்ப்போம். இப்போ இது கம்பல்சரி கிரியேட் பண்ணிட்டு டெலிட் பண்ணிடுங்க, ஓகேவா? இப்போ பப்ளிக் அண்ட் ப்ரைவேட் கிரியேட் பண்ணி கனெக்ட் பண்ணிட்டோம், அது உங்களுக்கு புரியுது இல்லையா? அது வெயிட்டிங்கில் இருக்குது, நெட்டு வந்து நமக்கு போகல, தெரியுதா? நான் உள்ளே பேட்ச் அப்டேட் பண்ணணும், ஒரு இதை கூகுளில் இது பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு நெட்டு வந்து போகல. அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நேட் கேட்வே போகிறேன். நேட் கேட்வே போயிட்டு இங்கே நேட் கேட்வே கிரியேட் பண்ணுறேன். இப்போ கிரியேட் பண்ணும்போது இந்த சப்நெட்டு நான் பப்ளிக் சப்நெட்லேருந்து இந்த நேட் கேட்வே கிரியேட் பண்ணணும். எனிவே அது பப்ளிக்லேருந்து ஒன்று. இப்போ இங்கே போய் ப்ரைவேட் கொடுத்துட்டு இங்கே ஒரு நேட் கேட்வே கிரியேட் பண்ணி நீங்கள் வந்து கனெக்ட் இங்கே எலாஸ்டிக் போய் கிரியேட் பண்ணி இங்கே கனெக்ட் பண்ணி இப்போ நேட் கேட்வே கிரியேட் பண்ணி அட்டாச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்டர்நெட்டு வெளில போகாது. அப்போ எங்கே கிரியேட் பண்ணணும்? பப்ளிக் சப்நெட்லேருந்து தான் கிரியேட் பண்ணணும். அந்த விபிசிக்குள்ளே இருக்கக்கூடிய ரெண்டு விதமான ரவுட்டிங் டேபிள் போட்டிருக்கிறோம், அதில் ஒரு ரவுட்டிங் டேபிள் இன்டர்நெட் கேட்வே போட்டிருக்கிறோம். அந்த அண்டர் ஒரு இன்டர்நெட் கேட்வே இருக்கக்கூடிய எல்லா சப்நெட்டுமே பப்ளிக் சப்நெட் தான். இப்போ நமக்கு ஒன்று இருக்கிறனால ஒன்று இருக்குது, அதில் ஒரு வேளை அஞ்சு சப்நெட் நம்ம கனெக்ட் பண்ண சொன்னோம் இல்லையா, அந்த மாதிரி அஞ்சு கனெக்ட் பண்ணியிருந்தால் அஞ்சு சப்நெட் இருக்கும். அதில் ஏதாவது ஒரு சப்நெட்டை சூஸ் பண்ணி இங்கே வந்து ஒரு எலாஸ்டிக் ஐபி வேணும் உங்களுக்கு வந்துட்டு, அதை வந்து நீங்கள் கிரியேட் நியூ ஐபின்னு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் கிரியேட் ஆகிடும். ஒரு ஐபி கிரியேட் ஆயிடுச்சு, கிரியேட் பண்ணி நான் கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ உடனே அவங்க சொல்கிறாங்க பாருங்கள், உடனே நீங்கள் எடிட் ரவுட்டிங் டேபிள் பண்ணுறீங்களான்னு கேட்குறாங்க, ஓகேங்களா? ஏன்னா ரவுட்டிங் டேபிள் தான் என்ட்ரி போடணும், அப்படி போட்டால் தான் நமக்கு அங்கே வரும். உடனே நான் ரவுட்டிங் டேபிள் போனால் எனக்கு எல்லா ரவுட்டிங் டேபிள் ஷோ ஆகும். இப்போ நம்ம ரவுட்டிங் டேபிள் என்னென்ன, அந்த ஃபஸ்ட் ரெண்டு தான் நம்மளது. அப்போ பப்ளிக்கில் நம்ம போடுவோமா போட மாட்டோம், ஏன்னா அதில் இன்டர்நெட் கேட் ஆல்ரெடி போட்டோம், அதில் தான் நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம். அப்போ நம்ம ப்ரைவேட்டில் தான் போட போகிறோம். ப்ரைவேட் ரவுட்டிங் டேபிளில் போயிட்டு ரவுட்ஸில் போயிட்டு எடிட் ரவுட்ஸ் கொடுத்துட்டு இன்னொரு ரவுட்ஸ் இங்கே ஆட் பண்ணுறோம். என்ன ஆட் பண்ணுறோம், 0.0.0.0 இதை ஆட் பண்ணிவிட்டு இப்போ கிளிக் பண்ண. அப்போ என்ன பண்ணோம், இன்டர்நெட் கேட்வே கிளிக் பண்ணி உள்ளே போகணும். இப்போ என்ன கிரியேட் பண்ண போகிறோம், நேட் கேட்வே கிளிக் பண்ண போகிறோம். இப்போ நம்ம கிரியேட் பண்ணிட்டதுனால எங்களுக்கு ஷோ ஆகுது, கிரியேட் ஆகலைன்னா எங்களுக்கு ஷோ ஆகாது. கிரியேட் பண்ணிட்டதுனால இருக்கிறது எதுவோ அது மட்டும் ஷோ ஆகும். கிரியேட் ஆகி ஷோ பண்ணிட்டு இப்போ நான் சேவ் அசோசியேட் சேவ் ரவுட் கொடுத்துறேன், சேவ் பண்ணிட்டேன். இப்போ ஆட்டோமேட்டிக்காக அங்கே போய் பாருங்க. கொஞ்சம் நேரம் ஆகும்னு நினைக்கிறேன், ஆக்சுவலாக இந்த நேட் கேட்வே கிரியேட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நேரம் முடிஞ்சிருக்காது. நம்ம டக்கு டக்கு இந்த பார்த்தீங்களா பெண்டிங் ஸ்டேஜ். அதாவது நேட் கேட்வேனா இன்டர்நெட் கேட்வே மாதிரி கிடையாது, டக்குன்னு கிரியேட் பண்ணி அட்டாச் பண்ணிட்டோன்னு ஒர்க் ஆகிறதுக்கு நேட் கேட்வேன்றது டேக் டைம், சரிங்களா? இப்போ என்னன்னு மட்டும் பார்த்துக்கலாம். நம்ம நேட் கேட்வே கிட்ட இதில் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நேட் கேட்வேன்னு சொல்லி சிம்பிளாக போய் டக்குன்னு கிளிக் பண்ணோம், ஒரு ரவுட்டிங் டேபிள் என்ட்ரி போட்டுட்டோம். இது வந்து நீங்கள் மேனேஜ் பண்ணலாம், இது AWS மேனேஜ் பண்ணுறது. இந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ இன்னொன்று இருக்குது, அதாவது ஒரு இன்சன்ஸையே நீங்கள் வந்துட்டு என்ன சொல்கிறது, நேட் இன்சன்ஸாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஒரு பப்ளிக்கில் நம்ம ஒரு மிஷின் ஆல்ரெடி போட்டோம் இல்லையா, நம்ம ஒன்று கனெக்ட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதையே நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், நேட் இன்சன்ஸாக மாற்றிக்கலாம். அது மாத்திரக்கு ஒன்றும் இல்லை, அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்கள் இன்சன்ஸ் இப்போ நம்ம பப்ளிக் இன்சன்ஸ் எது, இது வந்து ப்ரைவேட், இதை விட்டுருங்க. பப்ளிக் இன்சன்ஸில் போயிட்டு இங்கே கிளிக் பண்ணிவிட்டு நெட்ஒர்க்கில் போய் இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், நல்லா நோட் பண்ணிக்கங்க, சேஞ்ச் சோர்ஸ் அண்டு டெஸ்டினேஷன் செக் அப்படின்னு ஒன்று இருக்கா, இதை போய் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணா இப்படி ஒன்று வரும். இது என்ன பண்ணணும், இதை நீங்க நேட் இன்சன்ஸை கன்வெர்ட் பண்றீங்க அப்படின்னா, இந்த பப்ளிக் சப்நெட்டை, இந்த பப்ளிக் இன்சன்ஸை நீங்க என்ன பண்ணணும், இந்த இன்சன்ஸ்ல போயிட்டு எனேபிள் சோர்ஸ் டெஸ்டினேஷன் செக்கை போய் டிசேபிள் பண்ணணும். இப்படி பண்ணிட்டீங்கன்னா ஃப்ளோ வந்துட்டு இது நேட் இன்சன்ஸா கன்வெர்ட் ஆகிடும். இதுக்கப்புறம் நீங்க இங்க போனீங்க அப்படின்னா, எங்க ரவுட்டிங் டேபிளில் ப்ரைவேட் ரவுட்டிங் டேபிள் நம்ம போடும்போது ரவுட்ஸில் போயிட்டு எடிட் ரவுட்ஸில் நம்ம என்ன சூஸ் பண்ணோம், இங்கே போயிட்டு ஏதோ ஒன்று இங்கே போய் பாருங்கள், இங்கே 0.0.0 போட்டுக்கிறீங்க. இந்த இடத்துல இப்போ என்ன பண்ணுவீங்க, நேட் கேட்வே போல நேட் இன்சன்ஸ் சூஸ் பண்ணிங்கன்னா இப்போ எல்லா விதமான நேட் இன்சன்ஸும் உங்களுக்கு வரும். அந்த நேட் இன்சன்ஸை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், சூஸ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? நெட்ஒர்க் இன்டர்ஃபேஸ் போயிட்டேன், நேட் இன்சன்ஸ் இருக்குது பாருங்க, இன்சன்ஸ் இருக்குது பாருங்கள். இந்த இன்சன்ஸ் சூஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும், இன்சன்ஸ் ஐபி வரும். இந்த மாதிரி ஒரு ரெண்டு இன்சன்ஸ் நம்ம ரெண்டு நாளில் வருது. நம்ம அந்த மாதிரி செக் அந்த இது இருக்கு இல்லையா, இந்த ஆப்ஷன் வந்துட்டு நீங்கள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இங்கே கனெக்ட் பண்ணிடணும். செக் சோர்ஸ் அண்ட் டெஸ்டினேஷன் செக் வந்து டிசேபிள் பண்ணிடணும். அப்படி பண்ணிட்டா அது வந்து நேட் இன்சன்ஸ்க்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த இன்சன்ஸ் இங்கே கொடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி பண்ணுற அது ரெண்டுக்கு என்ன டிஃப்ரென்ஷியேஷன் பார்த்திங்க அப்படின்னா, அப்படி பண்ணும்போது நேட் கேட்வேனா சட்டன் லிமிட் இருக்குது பாருங்கள். சப்போர்ட்ஸ் வந்து பேஸ்டபிள் 10 GB மட்டும் தான் கனெக்ட் சப்போர்ட் பண்ணுவோம். ஆனால் மேனேஜ் இன்சூரன்ஸ் நீங்கள் என்ன மாதிரி இன்சூரன்ஸை சூஸ் பண்ணுறீங்க, சைஸ் இருக்கு இல்லையா, அப்போ அந்த மாதிரி சைஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ரொம்ப எவ்வளோ வேணால் ஃபாஸ்ட் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து இப்போ சேஞ்ச் ஆயிடுச்சு நினைக்கிறேன், இது 40 GB நினைக்கிறேன், ஓல்டு நினைக்கிறேன்.
ஆனா இது வந்துருச்சுன்னா நேட் இன்சன்ஸ் நீங்க தான் மேனேஜ் பண்ணணும். நான் அது வந்து ஃபெயிலோர் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு ஒர்க் ஆகாது. ஆனா நேட் கேட்வே போனீங்கன்னா AWS மேனேஜ் பண்ணிக்கிறது, இதுதான் மெயின் பாயிண்ட். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஃபெயிலோர் அதான் நம்ம சொன்னோம், இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணுன்னா இது வந்து இதுக்கு ஹை அவைலபிலிட்டி இந்த இதுக்கே ஏதாவது ஃபெயிலோருக்கு நீங்க தான் மேனேஜ் பண்ணிக்கணும். ஃபெயிலோர் நடக்குதா, ஆட்டோ ஸ்கேலிங் பண்ணணுமா, இல்ல என்ன பண்ணணும் நீங்க பண்ணிக்கணும். ஆனா நேட் கேட்வேனா ஹை அவைலபிலிட்டி அவங்க கண்டிப்பா ரெண்டு ரீஜன்ல ரெண்டு இதுலயும் அவங்களே போட்டு வச்சிருப்பாங்க. ரெண்டு அவைலபிலிட்டி ஜோன்லயும் ஈச் அவைலபிலிட்டி ஜோன்லயும் நேட் கேட்வே இருக்கும், நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ப்ரைஸ் வைஸ் பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் காஸ்டா தான் இருக்கும், சரிங்களா? இந்த மாதிரி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் கிரியேட் பண்ணிக்கலாம், காஸ்ட் ஆயிடும், யூஸ் பண்ணிட்டு உடனே டெலிட் பண்ணிடுங்க, சரிங்களா? இந்த மாதிரி அது மேனேஜ் பண்றது AWS ஹை அவைலபிலிட்டி. அதோடைய சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிமிட் இருக்கும், ஆனா லிமிட் எது இல்லைன்னா உங்களுடைய பேண்ட்வித் நெட்ஒர்க், நீங்க எந்த நெட்ஒர்க் சூஸ் பண்றீங்கன்ற பொறுத்து இருக்கு. ஓகேவா? இதுதான் நெட்ஒர்க் இன்ஸ்டன்ஸ்க்கு நெட்ஒர்க் கேட்வேக்கு, நேட் கேட்வேக்கு நேட் இன்ஸ்டன்ஸ்க்கான வித்தியாசம். இப்ப நம்மளுடைய எல்லாம் முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். இப்ப போய் பாருங்க, போயிட்டு இருக்கு பாத்தீங்களா, கனெக்ட் ஆயிடுச்சு. ஓகேவா? ஏன்னா அதுக்கு டேக் டைம், இப்ப அவைலபிள் வந்துருச்சு, அங்க எல்லாம் அவைலபிள் வந்துருச்சு ஸ்டேட்டஸ். இதுக்கப்புறம் நமக்கு எல்லா நெட்ஒர்க் அவுட் வெளில போக ஆரம்பிச்சிச்சு, தெரியுதுங்களா? ஓகே, இப்ப நம்ம என்னென்ன பாத்துருக்கிறோம், விபிசி சப்நெட் ரவுட்டிங் டேபிள் என்னன்னு பாத்துருவோம். விபிசினா ஒரு ப்ராட் நெட்ஒர்க், அதுக்குள்ள மல்டிபிள் ரூம் ரூமா நம்ம கிளாஸ் கிளாஸா பிரிக்கிறதுக்கு தான் சப்நெட். அதுக்குள்ள அதெல்லாம் ஒரு ரவுட்டிங் டேபிள்ல போட்டு அதை வந்து அசோசியேட் பண்ணி அதுல இன்டர்நெட் கேட்வே வேணுமா, அப்படி இன்டர்நெட் கேட்வே போட்டீங்கன்னா அது கீழே சப்னெட் எல்லாம் பப்ளிக் சப்னெட். இன்டர்நெட் கேட்வே போடலைனால அது பிரைவேட் தான், அதுல நேட் இருக்குது இல்ல, அதுல இன்டர்நெட் கேட்வே போடலைனால அது என்னது பிரைவேட் சப்னெட் தான். ஓகே, இது வந்து முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் பப்ளிக் சப்னெட், பிரைவேட் சப்னெட் அதான் நம்ம பார்த்தது. இப்போ அப்படி போட்டீங்கன்னா பப்ளிக், போடலைன்னா பிரைவேட். அதுக்கு இன்டர்நெட் வேணும்னா மட்டும் நீங்க அந்த டைம் மட்டும் நேட் யூஸ் பண்ணிக்கலாம், நேட் இன்ஸ்டன்ஸும் நேட் கேட்வேவோ. நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கிற பெரிய டைம்ல நேட் கேட்வே யூஸ் பண்ணிக்கிறோம். ஆனா ஒரு பெரிய நெட்ஒர்க் அப்படின்னா கண்டிப்பா நேட் இன்ஸ்டன்ஸ் பார்த்தாது, ஏன்னா ஜிகாபைட்ஸ் வந்து அதுல வந்து கம்மியான நெட்ஒர்க் இந்த பேண்ட் தான் பெஸ்ட் பண்ண முடியும். அதை நீங்க பாத்துக்கலாம், நம்மளே மேனேஜ் பண்ற மாதிரி இருக்கு ஃபெயிலோர் எல்லாத்தையும் நீங்க இன்ஸ்டன்ஸே போட்டுக்கலாம், சாரி நேட் இன்ஸ்டன்ஸே போட்டுக்கலாம். அப்ப நேட் கேட்வே நேட் இன்ஸ்டன்ஸ் பாத்துக்கலாம். அடுத்து வந்து நெட்ஒர்க் செக்யூரிட்டி குரூப் நெட்ஒர்க் ஏசியல். செக்யூரிட்டி குரூப் ஆல்ரெடி நம்ம பாத்துட்டோம், நெட்ஒர்க் ஏசியல் மட்டும் இப்ப என்னென்ன பாக்கலாம், சரிங்களா? ஓகே, ஏதாவது டவுட்ஸ் இருக்குங்களா? ஓகே, இப்போ ஃப்ளோ போ. ஓகே, போகலாமா? நெக்ஸ்ட் நெட்ஒர்க் ஏசியல் பார்க்க போறோம். இப்போ பார்த்த வரைக்கும் ஏதாவது புரிஞ்சுச்சா, ஏதாவது டவுட்ஸ் இருக்கா மேஜரா? க்வெஸ்சன் சொல்லுங்க, குயிக்கா சொல்லுங்க க்வெஸ்சன். எனக்கு இப்ப வந்து ஒரு மிஷின் கிரியேட் பண்ற அப்படின்னா பை டிஃபால்ட்டா கம்யூனிகேட் ஆகுமா? கண்டிப்பா கம்யூனிகேட், நம்ம அப்படிதான் பண்ணிருக்கோம். நீங்க ரவுட்டிங் டேபிள்ல போனீங்கன்னா தெரியும், டிஃபால்ட்டா இது நல்ல ஒரு இது. நான் ரவுட்டிங் டேபிள்ல போய் ரவுட்ஸ்ல போனீங்கன்னா ஒரு என்ட்ரி டிஃபால்ட்டா இருக்கும், தெரியுதா உங்களுக்கு? ஆமா, இதனாலதான் கம்யூனிகேட் ஆகுது. அதாவது விபிசி லெவல்ல ஒரு என்ட்ரி டிஃபால்ட்டா இருக்கும், விபிசி லெவல்ல லோக்கல். ஓகே ஓகே, இத பிரேக் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா அத பிரேக் பண்ண இருங்க, பிரேக் பண்ண முடியாதுங்க, அது பிரேக் பண்ற மாதிரி ஆப்ஷன் இல்ல. கண்டிப்பா நீங்க அதை வந்து இது பண்ணிக்க முடியும் கம்யூனிகேட் பண்ற சொல்றீங்களா? எனிவே அவங்க வந்துட்டு அதெல்லாம் கீ இருந்தா தான் கம்யூனிகேட் பண்ண முடியும், எதை சொல்றீங்க? நான் எனக்கு அந்த கீ இருந்ததால கம்யூனிகேட் ஆச்சு. இல்ல, எனக்கு கீ மட்டும் தான் பெர்ஸ்பெக்டிவ்ல இல்ல, நான் என்ன சொல்றது பிங் மத்தபடி எதுமே வந்து என்ன சொல்றது எதுமே ரெஸ்பான்ஸ் ஆகாதுங்க. அது வந்து நீங்க எல்லாமே செக்யூரிட்டி குரூப்ல பண்ணீங்கல, நம்ம ஒரே செக்யூரிட்டி குரூப் போட்டு பண்ணிக்கிறோம், கரெக்ட்டா? அதனால நீங்க செக்யூரிட்டி குரூப் ஒன்னு இருக்கு இல்லையா, இன்சன்ஸ் லேயர்ல, அந்த இன்சன்ஸ் லேயர்ல போயிட்டு இதுல நீங்க ஐபி மட்டும் கிடையாது செக்யூரிட்டி குரூப்பையும் போட்டுக்கலாம்.
ஒரே செக்யூரிட்டி குரூப்னால உங்களுக்கு வந்துட்டு இன்பவுண்ட்ல போயிட்டு எடிட் போனீங்கன்னா தெரியுதா ஒரு சப்நெட்ல இந்த பெரிய சப்நெட்ல ரெண்டு அவைலபிள் ஒரு ரீஜன்ல ரெண்டு கஸ்டமர் இருக்காங்க இருக்கு அந்த ரெண்டு சப்நெட்ல ப்ராஜெக்ட் ஏ ப்ராஜெக்ட் பி ரெண்டு ப்ராஜெக்ட் இருக்கு அந்த ரெண்டு ப்ராஜெக்ட்மே ரெண்டு அவைலபிலிட்டி ஜோன்லயும் இன்ஸ்டன்ஸ் இருக்கு சோ இவங்க ஏ ப்ராஜெக்ட் பி கூட பேச கூடாது பி வந்து ஏ கூட பேச கூடாது எந்த ஒரு காரணத்தை முன்னிட்டு ஓகே ஓகே பேசவே கூடாதுனா ரவுட்டிங் டேபிள்ல மாத்திடுங்க இருக்கு நிறைய ரவுட்டிங் டேபிள் தான் கிரியேட் பண்ணிக்கலாம்ல அதுல ஆல்ரெடி எல்லாமே டிஃபால்ட் எல்லாமே அசோசியேட் ஆயிருக்கும் இன்னொரு ஏசிஎல் கிரியேட் பண்ணி அதுல அந்த சப்நெட் எல்லாம் போட்டு கம்யூனிகேட்டர் நீங்க ரூல்ஸ் எழுதிக்கலாம் இப்ப நான் இதுல போயிட்டு ரூல்ஸ் போற இன்பவுண்ட் ரூல்ஸ் போனீங்க அப்படின்னா இதுல வந்து நீங்க வந்துட்டு ஹலோ அண்ட் பிளாக் எல்லாமே நீங்க பண்ணிக்கலாம் டிஃபால்ட்டங்க ஹலோ இருக்கு இது நீங்க இத செப்பரேட்டா நீங்க என்ன பண்ணலாம் புரியுது எனக்கு எப்படி டினை பண்ணிக்கலாம் ஹலோ பண்ணிக்கலாம் ஹலோ பண்ணிக்கலாம் இங்க பிரிச்சிருங்க அதான் நீங்க அங்க பிரிக்க முடியாது சொன்னீங்க இங்க வந்து நீங்க பிரிச்சிடலாம் அந்த சப்ரேட்டே கொண்டு போய் பிரிச்சிடலாம் பண்ணி ஆகணும் அந்த ஆப்ஷன் என்ன ஆப்ஷன் இன்னொரு வட்டி மட்டும் காமிங்களா இந்த ஒரு ஆக்சஸ்ல போய்ட்டு நெட்வொர்க்ல நெட்வொர்க்ல போய்ட்டு சேஞ்ச் சோர்ஸ் அண்ட் டெஸ்டினேஷன் செக் ஓகேங்களா ஓகே இத டிசேபிள் பண்ணுங்க ஓகேங்களா கொடுத்துட்டு அங்க வந்துரும் அதை நீங்க கனெக்ட் பண்ணி நேட் இன்சன்ஸ் அதான் நீங்க தான் மேனேஜ் பண்ணிக்கணும் இந்த இன்சன்ஸ் டைப் எல்லாமே நீங்க மேனேஜ் பண்ணிக்கலாம் ஆனா நீங்க கொடுக்குற இன்சன்ஸோட அந்த வெயிட்டேஜை பொறுத்து அது ஒர்க் ஆகும் ஏன்னா சர்டன் லிமிட் சொல்லியிருந்தோம் நேட் கேட்வேல இவ்வளவு லிமிட் தான் 40 GB இது பழசு நினைக்கிறேன் 40 GB வரைக்கும் பண்ண முடியும் பேன் வித் அது வரைக்கும் லோட் ஆகும் அதுக்கு மேல வேணா நீங்க சொன்ன மாதிரி நேட் இன்சன்ஸ் கன்வெர்ட் பண்ணிக்கலாம் கன்வெர்ட் பண்றதுக்கான ஆப்ஷன் இருக்கான் சரி ஓகே அந்த நெட் இன்ஸ்டன்ஸ்க்குள்ள லாகின் பண்ணி நம்ம தான் ரூட் எல்லாமே டிஃபைன் பண்ணனும் யாரு யார் கூட போணும் இதெல்லாம் அங்க எதுவுமே பண்ண தேவையில்ல நெட் இன்ஸ்டன்ஸ்க்குள்ள நீங்க எதுவும் பண்ண தேவையில்ல இன்ஸ்டன்ஸ் மட்டும் போட்டுட்டு இத டிசேபிள் பண்ணிட்டு உங்களுடைய வொர்க் எல்லாமே ரவுட்டிங் டேபிள்ல தான் ஓகே அதுக்குள்ள போய் நீங்க எதுவும் பண்ண வேண்டாம் ஓகேங்களா எல்லாமே வெளியில தான் பண்ணணும் இன்ஸ்டெட் ஆஃப் நெட்வொர்க் என்ன சொல்றது நெட்வொர்க் கேட்டுக்கு பதிலா நெட்வொர்க் இன்ஸ்டன்ஸ் அவ்வளவுதான் அவ்வளவுதான் நெட் கேட்டுக்கு பதிலா நெட் இன்ஸ்டன்ஸ் அவ்வளவுதான் நெட் கேட் வந்து சிம்பிளா கிளிக் பண்ணீங்க கொஞ்ச நேரத்துல லான்ச் ஆயிடுச்சு அதை யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அதுக்கப்புறம் நேட் நீங்களே போட்டீங்கன்னா அந்த மாதிரி நீங்க மேனேஜ் பண்ணுவோம் அதுக்குள்ள எதுவும் பண்ண தேவையில்ல ஒன்ஸ் லான்ச் ஆயிடுச்சுனாலே அவ்வளவுதான் நீங்க அதுக்கப்புறம் இங்க எல்லாம் ரவுட்டிங் டேபிள் மேனேஜ் பண்ணிக்கலாம் சரிங்களா சோ அப்ப வந்து அந்த நேட் இன்ஸ்டன்ஸ் வந்து நமக்கு பேண்ட்வித் கெபாசிட்டி பேஸ் பண்ணி இன்கிரீஸ் பண்ணிக்கலாம் இன்ஸ்டன்ஸ் டைப் ஆமா இன்கிரீஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பா அதான் நான் இப்ப உங்களுக்கு காட்டலாம்னு இருந்தேன் நெட்வொர்க் கேஸில் பார்த்துட்டு வேணா இந்த இருக்கு இல்லைங்களா பேண்ட்வித் நம்ம இன்ஸ்டன்ஸ் லான்ச் பண்ணும்போது HVM பேரா அப்படின்னு பார்த்தோம் தெரியுமா உங்களுக்கு பேராவா HVMன்னு பார்த்தோம் அதுக்கப்புறம் இன்னொன்னு கடைசி ஒரு இஎன்ஏ இருந்துச்சு இருக்கலாம் அதாவது நம்ம இன்சன்ஸ் லான்ச் பண்றோம் இல்லையா இப்ப வர்ற இன்சன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா டிஃபால்ட்டா இஎன்ஏ வந்து எனேபிள்டு ஓகேவா இது என்னன்னு பாத்தீங்கன்னா ஹை அண்ட் பேண்ட்வித் எப்படா இருக்கு இதோட ஃபாஸ்ட்னஸ் இதோட இதோட ஹிஸ்டரி என்னன்னு பாத்தீங்கன்னா இதுதான் இந்த இருக்கு அதாவது முத முத AWS ஆரம்பிக்கும் போது ஜென் ஐபிஎஸ் யூஸ் பண்ணாங்க ஓகேங்களா ஜென் ஐபிஎஸ் யூஸ் பண்ணாங்க அப்ப வந்து நெட்வொர்க் இன்டர்பேஸோட நேம் வந்து VIF அதாவது ஜென் நெட் ஃப்ரண்ட் அப்படின்னு ஒன்று யூஸ் பண்ணாங்க பெரும்பாலும் ஒரு ஃபோர் டு ஃபைவ் இயர்ஸ் முன்னாடி யூஸ் பண்ண இன்சன்ஸ் பாத்தீங்கன்னா 3 இயர்ஸ் முன்னாடி இந்த மாதிரி யூஸ் பண்ண பிறகும் அவங்க வந்து நெட்வொர்க் கார்டு மட்டும் இன்டெல் இருந்து டெவலப் பண்ணாங்க இந்த இருக்கு இல்லைங்களா அது வந்து இன்டெல் 8 2 5 9 ஒன்று முடியும் விர்ச்சுவல் ஃபங்க்ஷன் இதுதான் அதாவது அந்த இன்டெல் கார்டு வந்து இப்படிதான் டெவலப் பண்ணாங்க இப்ப எல்லாமே பாத்தீங்கன்னா இஎன்ஏ அவங்களுடைய ஓன் லெபார்டரி அன்னபூர்ணா லேப்ஸ் அப்படின்னு சொல்லி அமேசானுடைய கம்பெனி
அங்க இருந்துதான் நெட்ஒர்க் நெக் அதோட டிரைவர் டெவலப் பண்றாங்க. அதோட பேர் தான் இஎன்ஏ. இதெல்லாமே இப்ப போற இன்சூரன்ஸ் எல்லாம் டிஃபால்ட்டா வந்துடும். ஓகேவா, இது ஒரு நோட் பண்ணிக்க. இப்ப போற இன்சூரன்ஸ் எல்லாம் என்ன வரும், எப்படி ஏஜென்ட் சொல்லுவோம், அதாவது அமேசான் சிஸ்டம் மேனேஜர் ஒன்று இருக்கு இல்லையா, அதோட ஏஜென்ட் வந்து டிஃபால்ட் எப்படி இன்ஸ்டால் ஆகி வருதோ அமேசான் எல்லாம், அது மாதிரி இஎன்ஏ எல்லாம் இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா டிஃபால்ட்டா எல்லாத்துலயும் இஎன்ஏ எனேபிள்டாய் வந்துடும். ஆனா நீங்க ஒரு ஒன் ஆர் டூ இயர்ஸ் த்ரீ இயர்ஸ் முன்னாடி போட்ட இன்சூரன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இன்சூரன்ஸ் ஏதாவது நீங்க அப்கிரேட் பண்றீங்க அப்படின்னா கம்பல்சரி இஎன்ஏவை நீங்க அப்கிரேட் பண்ணணும். எப்படி அப்கிரேட் பண்ணணும், ஒரு வீடியோ போட்டுருக்கிறோம், நான் தனியாவும் அந்த லிங்க் வந்து நம்ம குரூப்ல ஷேர் பண்றோம். அதை வந்து இன்சூரன்ஸ் லெவல்லையும் ஓஎஸ் லெவல்லையும் நம்ம அப்டேட் பண்ணா மட்டும்தான் மாத்த முடியும், இல்லைன்னா மாத்த முடியாது. ஏன்னா ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு போட்ட முன்னாடி இன்சூரன்ஸ் நீங்க ரைட் பண்ணி இன்சூரன்ஸோட சேஞ்ச் போய் ஆஃப் பண்ணிட்டு நீங்க சேஞ்ச் பண்றீங்கன்னு வைங்க, உடனே உங்களுக்கு எரர் அடிக்கும். புரியுதா, வரும். அது காரணம் வந்து இஎன்ஏ வந்து எனேபிள் பண்ணாத டைம்ல நீங்க அந்த இன்சூரன்ஸ் லான்ச் பண்ணிக்கிறீங்க. இப்ப போற இன்சூரன்ஸ் எல்லாம் ஈஸியா அப்டேட் பண்ணிக்கலாம், அது எந்த பிரச்சனையும் கிடையாது. இப்ப சிபி இன்னைக்கு போட்டுட்டு நாளைக்கு சிபி மாத்துறீங்க அப்படின்னா மாத்திக்கலாம், எதுவும் இஷ்யூ கிடையாது. இது வந்து ஏன் சொல்ற அப்படின்னா இஎன்ஏன்றது நெட்ஒர்க் பேண்ட்வித் பத்தி நம்ம பேசிட்டு இருந்தோம் இல்லையா, நேட் அது ரிலேட்டடா இருக்கனால இப்ப இந்த இஎன்ஏயும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். இஎன்ஏ பத்தி இஎன்ஏயோட ஹிஸ்டரி அப்ப இப்ப போறதெல்லாம் ஈஸியா பாத்தீங்களா. ஓகே, அண்டர்ஸ்டுட். வேற டவுட் இருக்குங்களா? ஹலோ, இல்ல எனக்கு அவ்வளவு தான் முடிஞ்சு. ஓகே ஓகே, த்ரோ விபிஎன். ஓகே போலாமா? நோஜோ ஹலோ ஹலோ சொல்லுங்க. ஜி, இப்போ நீங்க அந்த டிஎன்எஸ் ஒரு ஃபர்ஸ்ட் வந்து நீங்க ஒரு பப்ளிக் இன்ஸ்டன்ஸ்ல வந்து டிஎன்எஸ் வந்து காமிக்காம இருந்தது, அதுக்கு நம்ம போய் எனக்கு பண்ணி விட்டீங்களா? ஆமாங்க ஆமாங்க, ஒண்ணு இல்லங்க, நம்ம கிரியேட் பண்ற விபிஎன். இல்ல, நான் என்ன கேக்குறேன்னா, இப்ப ஐபி அட்ரஸ், பப்ளிக் ஐபி அட்ரஸ் வச்சு நம்ம அக்சஸ் பண்ண முடியும் தானே, எதுக்கு டிஎன்எஸ் என்ன ரோல் ப்ளே பண்ணுது? உங்களுக்கு ரோல் ப்ளே பண்ணுதுன்னா டிஃபால்ட்டா ஒண்ணு குடுத்துருக்கான், ரிசால்வ் பண்றதுக்கு நீளமா ஒரு டிஎன்எஸ் ரிசால்வ் பண்றது குடுத்துருக்கான். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க இது எனேபிள் பண்ணீங்கன்னா டிஎன்எஸ் ஹோஸ்ட் நேம் வந்து ரிசால்வ் ஆகி கிடைக்கும் உங்களுக்கு. இதனால ஒண்ணு இதெல்லாம் கிடையாது. தேவைப்படும் போது நீங்க ஐபி நீங்க இது பண்றது இருக்கு இல்லையா, ஏதோ ஒரு பாக்கலாமா? Give me some idea. Read, na? Subnet. Subnet read பண்றதுக்கா? Subnet அதான் சொல்லிருந்தேன், நீங்க ஒரு அவைலபிலிட்டி ஜோன் வைஸ் தான் subnet கிரியேட் பண்ண முடியும். ஒரு பிராடா ஒரு நெட்வொர்க் ரேஞ்ச் கிரியேட் பண்ணிடுறீங்க, ரீஜன் வைஸ் ஒரு ரேஞ்ச் கிரியேட் பண்ணிடுறீங்க, அதுக்கப்புறம் மல்டிபிள் subnet கிரியேட் பண்றீங்க. எத்தனை subnet வேணா கிரியேட் பண்ணிக்கலாங்க நீங்க? இது பேசிக் ஐடியாஸ். ஓகே, அதான் நம்ம ஒரு அஞ்சு விபிசி வரை கிரியேட் பண்ண முடியும். நீங்க ஒரு விபிசி இந்த மாதிரி கிரியேட் பண்ணிட்டு நீங்க வந்துட்டு ஒரு விபிசி ஒன்று கிரியேட் பண்றீங்க, அது ரீஜன் வைஸ் ஒர்க் ஆகும். அஞ்சு விபிசி வரைக்கும் லிமிட் இருக்கு, அதுக்கு மேல வேணா கூட நீங்க ஓகேங்களா. ஒவ்வொரு அவைலபிலிட்டி ஜோனுக்கு ஏற்ற மாதிரி நீங்க சப்னெட் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். டிஃபால்ட்டா ரெண்டு சப்னெட் நம்ம மும்பையில இருக்கிறனால ரெண்டு அவைலபிலிட்டி ஜோன் கிரியேட் பண்ணிக்கிறாங்க. கிட்டத்தட்ட 4000 IPs அவங்க கிரியேட் பண்ணிக்கிறாங்க, 4000. அதுக்கு மேல வந்து நீங்க வந்து கிரியேட் பண்ணிக்கலாம், செப்பரேட் செப்பரேட்டா கிரியேட் பண்ணிக்கிறதா. உங்க ரிசோர்ஸ் வந்துட்டு நீங்க என்ன பண்றீங்க, எப்படி விபிசி அப்படிங்கிறது ஒரு பிராடான நெட்ஒர்க்ல வந்துட்டு உங்களுடைய ரிசோர்ஸ் ஒரு ஐசோலேஷன் பண்ணி ஒரு ஐசோலேட்டட் நெட்ஒர்க் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லுவோம். ஐசோலேட்டட் நெட்ஒர்க் ரேஞ்ச் தான் நம்மளோட விபிசின்றதுக்கான மீனிங். அப்ப விர்ச்சுவல் பிரைவேட் க்ளோட் அப்படின்றால அது பிரைவேட்டான்னு கேட்டா கிடையாது, பேர்ல பிரைவேட் இருந்தாலும் பிரைவேட் கிடையாது. அதே மாதிரி சப்னெட்லயும் பிரைவேட் சப்னெட், பப்ளிக் சப்னெட், ரவுட்டிங் டேபிள் பப்ளிக் பிரைவேட் நேம் எல்லாம் கொடுக்கறதுனால அது பிரைவேட்டா சப்னெட்னு கேட்டா கிடையாது. சப்னெட் எல்லாம் அசோசியேட் பண்ண ரவுட்டிங் டேபிள்ல நம்ம இன்டர்நெட் கேட்வே போட்டா மட்டும்தான் அது பப்ளிக்கா பிரைவேட்டான்னு தெரியும். அதனாலே கனெக்ட் பண்ண முடியுமானா, அதுவும் கிடையாது. கண்டிப்பா பப்ளிக் இன்சூரன்ஸோட நீங்க ஐபி கனெக்ட் ஆயிருக்கணும், கனெக்ட் ஆயிருந்தா மட்டும்தான் நீங்க வந்து என்ன பண்ண முடியும், அதை வந்து எடுக்க முடியும். பிரைவேட்டை பத்தி கவலைப்பட தேவையில்ல, அதை நீங்க பப்ளிக்ல இருந்து எடுத்துக்கலாம். எனவே நீங்க ஒரு பப்ளிக்கான ஒரு இது வச்சிருந்தா மட்டும்தான் பிரைவேட்டை கனெக்ட் பண்ண முடியும். அப்படி இல்லை அப்படின்னா கண்டிப்பா நீங்க வந்து விபிஎன் கிரியேட் பண்ணிருக்கணும். விபிஎன் கிரியேட் பண்ணிருந்தீங்கன்னா நீங்க கனெக்ட் பண்ணிக்கலாம், சரிங்களா? ஹலோ ஹலோ ஜி, அந்த ரவுட்டிங் டேபிள் சொன்னீங்கல்ல, இப்போ வந்து ரவுட்டிங் டேபிள் வந்து ரெண்டு தான் இருக்குமா? நம்ம அத சொல்லுங்க,
சப்நெட் எத்தனை கிரியேட் பண்றோமோ அதுக்கு ஏத்த மாதிரி இருக்கும். அதுல சப்நெட்க்கு ஏத்த மாதிரி நீங்களே கிரியேட் பண்ணிக்கலாம். நான் அந்த லிமிட்னு ஒரு இது பார்த்தேன் இல்லையா, ரவுட்டிங் எவ்வளவு கிரியேட் பண்ண முடியும் சரிங்களா, எவ்வளவு ரவுட்டிங் 5 வந்துட்டு இது போட்டுக்கறாங்க. ரவுட்டிங் டேபிள் இருக்கு பாருங்க, பர் விபிசிக்கு 200 ரவுட்டிங் டேபிள் கிரியேட் பண்ணிக்கலாம். அதுக்குள்ள ரவுட்ஸ் எவ்வளவு போடணும், 50 ரவுட்ஸ் போட்டுக்கலாம். புரியுதுங்களா, 50 ரவுட்ஸ் போட்டுக்கலாம், 200 இது கேட்கலாம். எப்படி 200 செப்பரேட் பார்த்தோம் இல்லையா, சேம் அப்படி ஞாபகம் வச்சுங்க, 200 செப்பரேட் மாதிரி 200 ரவுட்டிங் டேபிள், அதாவது பர் செப்பரேட்டுக்கு பர் ரவுட்டிங் டேபிள், கரெக்டா, பர் ரவுட்டிங் டேபிள் கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா, கிரியேட் பண்ணி ரூல்ஸ் போட்டுக்கலாம். இது ஹார்ட் லிமிட் சாஃப்ட் லிமிட்லாம் கிடையாது, இவ்வளவுதான் போல, அதனால இங்க எதுவும் போடல, இன்க்ரீஸ் பண்ண முடியாது. ஓகே போலாமா, நெட்வொர்க் எக்ஸ்டென்ஷன் பார்த்தறோம். அதாவது இந்த படத்துல பாத்தீங்கன்னா தெரியும், நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, இப்ப ஒரு பப்ளிக் சப்ரேட் பிரைவேட் சப்ரேட் கிரியேட் பண்ணா ரவுட்டிங் டேபிள் கிரியேட் பண்ணி அதுக்கு இன்ஸ்டன்ஸ் போறதுக்கு டிஃபரன்ஷியேஷன் பார்த்தோம், நேட் கேட்வே நேட் இன்ஸ்டன்ஸ் பார்த்துட்டோம், இது எல்லாமே பார்த்துட்டு. இப்ப நம்ம இந்த பிக்சர்ல பாக்காத ஒண்ணு பாத்தீங்கன்னா நேட் கேட்வே நேட் நெட்வொர்க் கேஷியோ, அதாவது ஒரு ஒரு இன்ஸ்டன்ஸ் தான் இன்ஸ்டன்ஸ் பேஸ்ல நீங்க போயிட்டு அலோ அண்ட் பிளாக் பண்ணிடுவீங்க, அலோ பண்ணிட்டு பண்ணுவீங்க, சாரி போட்டு அலோ பண்றது. ஆனா ஒரு நிறைய இன்ஸ்டன்ஸ் ரன் ஆயிட்டு இருக்கும்போது, ஒரு ப்ராடு ஒரு 100 இன்ஸ்டன்ஸ் 200 இன்ஸ்டன்ஸ் ரன் ஆகும்போது ஒவ்வொரு இன்ஸ்டன்ஸ் நம்ம ஸ்பெசிஃபிக்கா போட்டுட்டு இருக்க முடியாது. இன்னொன்னு சம் ஃபீச்சர் ஆப்ஷனும் இதுல இருக்கு நெட்வொர்க் ரேஷியோல, இந்த இருக்கு பாருங்க, இந்த டிஃபரன்ஷியேஷன் மியூட் பண்ணிடலாமா. அதாவது இதாங்க டிஃபரன்ஷியேஷன், இது வந்து இன்ஸ்டன்ஸ் லெவல்ன்றது செக்யூரிட்டி குரூப், ஆனா செப்பரேட் லெவல்ல நம்ம போறது நெட்வொர்க் ஏசியல். அப்ப இதுல பர்மிட் மட்டும் தான் பண்ண முடியும், ரூல்ஸ் வந்து நம்ம அலோவ் மட்டும் தான் பண்ண முடியும் செக்யூரிட்டி குரூப்ல, ஆனா இங்க டினே பண்ணிக்கலாம், அதான் ரெண்டாவது ரூல்ஸ், ரெண்டாவது டிஃபரன்ஷியேஷன். அதாவது நம்ம அலோவ் மட்டும் கிடையாது, பிளாக்கும் பண்ணிக்கலாம், இது செகண்ட். மூணாவது முக்கியமானது வந்து கடைசியா போட்டுருக்காங்க ஸ்டேட்ஃபுல் ஸ்டேட்ஃபுல் ஸ்டேட்ல. இதுக்கு என்ன மீனிங் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஸ்டேட்ஃபுல் அப்படின்னா ரிட்டர்ன் டிராஃபிக், அதாவது 80 போட்டு நீங்க எனேபிள் பண்ணீங்கன்னா டிஃபால்ட்டா ரிட்டர்ன் டிராஃபிக் வந்து எனேபிள்டு எங்க செக்யூரிட்டி குரூப்ல. ஆனா நெட்வொர்க் ஏசியல் அப்படி கிடையாதுங்க, நீங்க 80 போட்டு வந்து அலோவ் பண்றீங்கனாலும் ரிட்டர்ன் டிராபிக் இருக்கு இல்லையா, அதே போட்டு வழியா ரிட்டர்ன் ஆகிற டிராபிக் வந்துட்டு டிஃபால்ட்டா டினே, நீங்க போய் அலோவ் பண்ண மட்டும்தான் ரிட்டர்ன் டிராபிக் எனேபிள் ஆகும், இல்லைன்னா டினே ஆகாது. அதுக்கான நேம் தான் ஸ்டேட்லெஸ். இது வந்துட்டு செக்யூரிட்டி குரூப் வந்து ஸ்டேட் ஃபுல். அப்ப மூணு விதமானது இருக்கு, இன்னொன்னு இது இன்ஸ்டன்ஸ், இது சப்நெட் லெவல், இங்க பர்மிட் மட்டும் தான் பண்ண முடியும், அங்க பிளாக் பண்ண முடியும், இன்னொன்று இது ஸ்டேட் ஃபுல், இது ஸ்டேட்லெஸ். அதான் ரிட்டர்ன் டிராபிக் வந்து டிஃபால்ட்டா எனேபிள், இங்க ரிட்டர்ன் டிராபிக்கும் நீங்க தான் ஜட்ஜ் பண்ணுவீங்க. ஓகேங்களா, இன்னொன்னு அதோட ரூல்ஸ் நம்பர் வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்படி ஒர்க் ஆகும் பாத்தீங்கன்னா, இப்ப நான் நெட்வொர்க் ஏசியல் போயிடுறேன், நெட்வொர்க் ஏசியல் போயிட்டு இப்ப நான் ஆல்ரெடி இருக்கிற ஒரு டிஃபால்ட் ஒன்று கிரியேட் பண்ணி, இதே ரவுட்டிங் டேபிள் மாதிரி கான்செப்ட் தான், நீங்க தனியாக ஒன்று கிரியேட் பண்ணி சப்நெட் அசோசியேட் பண்ணிக்கலாம். ஏதாவது ஒரு அண்டர் நெட்வொர்க் ஏசியல் கீழே ஒரு சப்நெட் இருக்க முடியும், ரெண்டு விதமான நெட்வொர்க் ஏசியல் கீழே சப்நெட் ஒரே அட்டடத்தில் இருக்க முடியாது, சேம் ரவுட்டிங் டேபிள் சப்நெட் சப்நெட் கான்செப்ட் தான். இப்ப நான் இதை கிளிக் பண்ணிட்டு இன்பவுண்ட் ரூல் போறேன், இப்ப நம்ம கிரியேட் பண்ண டெமோ விபிசி இல்ல எடிட் இன்பான் போயிட்டு இங்க போனீங்கன்னா டிஃபால்ட்டா ஒரே ஒரு என்ட்ரி இருக்கும், எப்பயுமே இருக்கும், அலோ இருக்கு, அதனாலதான் நமக்கு எல்லாமே ஒர்க் ஆயிட்டு இருக்கு. இப்ப நான் போயிட்டு இங்கனக்குள்ள நான் 89 போட்டு கொடுத்து இங்கனக்குள்ள நான் பிளாக் கொடுத்துட்றேன் அப்படின்னா, டினே கொடுத்துறேன் அப்படின்னா, எல்லா போட்டுமே நான் வந்துட்டு ஆல் போட்டு நான் என்ன பிளாக் கொடுத்துறேன் அப்படின்னா எனக்கு எல்லாமே பிளாக் ஆயிடும், உடனே எல்லாமே இது பண்ணிடும். இன்பவுண்ட் அவுட்பவுண்ட்ல ஓகே 99 வந்து டினே, சோர்ஸ் வந்துட்டு எங்க இருந்து வேணும் கனெக்ட் பண்றீங்க, போர்ட் ரேஞ்ச் வந்துட்டு ஆல் டிராபிக் எல்லாமே டினே. ஓகேவா, எனக்கு கட் ஆயிடுச்சு சரிங்களா, ஆட்டோமேட்டிக்காக கட் ஆகிடும் உங்களுக்கு வந்துட்டு. அப்போ ரூல்ஸ் வந்து இது மாதிரி தாங்க ஃபாலோ ஆகும், தெரியுதா உங்களுக்கு. இன்பவுண்ட் போயிட்டீங்க அப்படின்னா எந்த நம்பர் கம்மியாக இருக்கோ அந்த ரூலை தான் எடுத்துக்கிறோம், ஃபயர்வால் இருக்கிற கான்செப்ட் தான். இப்போ நான் வந்துட்டு இன்னொரு ரூல் வந்துட்டு ஒரு 50 ரூல் போடுறேன் அப்படின்னா, 50 நான் போயிட்டு எல்லா டிராஃபிக் வந்துட்டு ஆல் டிராஃபிக் வந்துட்டு அலோவ் கொடுத்துட்றேன்,
சாரி அலோ கொடுத்துட்டுன்னா அலோ ரூல் மேலே போயிடும். இன்பான் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் 50 மேலே போயிடும். ரூல் வந்து மேலே சின்ன நம்பர்லேருந்து கால்குலேட் ஆகும். ஃபர்ஸ்ட் என்ன இருக்குதோ அதை தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணும். செகண்ட் இருக்கிற டினே இருக்கலாம் இது பண்ணாது, ஃபர்ஸ்ட் இருக்க மட்டும் தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணும். சரிங்களா? ஓகே இருக்கு, தெரியுதா உங்களுக்கு? இதுதான் கான்செப்ட். அப்போ இதில் வந்து அவுட் பவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக இந்த மாதிரி ஒர்க் ஆகிட்டு இருக்கு. இது மாதிரி இதில் நீங்கள் அலோ அண்டு பிளாக் பண்ணலாம், அதான் நான் உங்களுக்கு சொன்னது. அலோ அண்டு பிளாக் நீங்கள் பண்ணிக்கலாம். மற்றபடி சப்னெட் லெவலில் டிஃபால்ட்டாக ஒரு போர்ட்டை மட்டும் ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் அலோ பண்ணால் கூட ரிட்டன் டிராஃபிக் வந்து எனேபிள் கிடையாது. நீங்கள் போய் எனேபிள் பண்ணால் மட்டும்தான் எனேபிள். இந்த மூணு டிஃப்ரென்சியேஷன் தான் கண்டிப்பாக இன்டர்வியூவில் பேசிக் சொல்யூஷன் ஆர்கிடெக்ட் போகும்போது அது கண்டிப்பாக கேட்பாங்க. இதுதான் நெட்ஒர்க் ஏசியர். அப்போது ஒரு பெரிய ப்ராடாக நெட்ஒர்க் இருக்குன்னா இந்த மாதிரி நீங்கள் கண்டிப்பாக வந்து சப்னெட் லெவலில் தான் நீங்கள் செக்யூரிட்டிலாம் இது பண்ண, நேக்கில் தான் நீங்கள் பண்ண முடியும். எனி டைம் செக்யூரிட்டி குரூப்லேயே பண்ண முடியாது. இன்னொன்று கூடுதலாக சரி நிறையா அடிஷ்னலாக அந்த பிளாக் ஆப்ஷன்ஸ்லாம் நிறையா இருக்குது. ஓகேங்களா? அதனால் கண்டிப்பாக வந்து இது யூஸ் பண்ணலாம். சரிங்களா? இதுதான் நெட்ஒர்க் ஏசியர். ஓகேவா? நம்ம இதில் இப்போ வந்து இதெல்லாம் பார்த்துட்டோம். இன்டர்நெட் கேட்வே ஆல்ரெடி நம்ம கிரியேட் பண்ணி கனெக்ட் பண்ண பார்த்துட்டு ஏதாவது ஒரு விபிஎஸோட தான் கனெக்ட் பண்ண முடியும் ஆல்ரெடி பார்த்துட்டோம். இப்போ கடைசியாக நம்ம பார்க்குறது விபிஎன். இதை பார்த்துட்டாலே விர்ச்சுவல் கிரியேட் கேட்டு இதுலேயே வந்துடும். இப்போ விபிஎன் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஆன் ப்ரம்ல இருந்து உங்கள் ரிசோர்ஸ் ஏடபிள்யூஸில் ஒரு விபிசியை கனெக்ட் பண்ணுறது பேர் விபிஎன் பார்க்கும். அப்போ அதுக்கு விபிஎனுக்கு என்னென்னலாம் காம்போனன்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா மொத்தம் மூணு விதமான காம்போனன்ஸ் இருக்குது. இப்போ டிரான்சிட் கேட்வேன்னு இன்னொன்று கொண்டு வந்துட்டாங்க. இது லேட்டஸ்ட்டாக ஒரு 1 இயருக்கு முன்னாடி வந்தது. இது என்னென்னு பார்க்கலாம். ரியல் டைமில் அதிகமாக யூஸ் பண்ணுறது விபிஎன் யூஸ் பண்ணுவாங்க. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஆன் பண்ணுறது உங்களுடைய உங்களுடைய நெட்ஒர்க் ரேஞ்ச் விபிசி மொபைலில் இருக்கக்கூடிய ஒரு விபிசி ரேஞ்சை நீங்கள் கனெக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது பேர் விபிஎன். அப்போ அதுக்கு அதில் நீங்கள் ரிசோர்ஸ் பப்ளிக் அண்ட் ப்ரைவேட் ரெண்டுமே இருக்கலாம், இல்லை ப்ரைவேட் மட்டும் இருக்கலாம். எனிவே நீங்கள் ஒரு விபிஎன் கிரியேட் பண்ணிங்கன்னா நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ அதுக்கு என்னென்னலாம் காம்போனன்ஸ் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் கேட்வே. ஃபஸ்ட்டு நீங்கள் இதை நம்ம ரியல் டைமில் கிரியேட் பண்ண போகிறதுல எப்படி பண்ணுவாங்கன்னு மட்டும் நான் சொல்கிறேன். இது தனியாக ஒரு வீடியோ. கிரியேட் ஏ கஸ்டமர் கேட்வே. இதில் போயிட்டு நீங்கள் நேம் கொடுத்துட்டு ஸ்டாட்டிக் அவங்களுடைய பப்ளிக் கீப் இருக்கு இல்லைங்களா, இதை வந்து இங்கே கொடுக்கணும். அவங்க வந்து அங்கே இருக்கிற பப்ளிக் ஐபி ஃபயர்வால் இன்ஜினியர் அங்கே இருக்கிற லோக்கலில் இருக்கக்கூடிய ஆன்ஃபோம் இருக்கக்கூடிய அந்த ஐபி கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. பப்ளிக் ஐபி நான் சொல்கிறது சார் 32 முடியும். அந்த ஐபி ரேஞ்சை வந்து இங்கே கொடுத்து ஃபஸ்ட்டு கஸ்டமர் கேட்வே கிரியேட் பண்ணிடணும். இதுக்கு சட்டன் லிமிட் இருக்குது, நீங்கள் பார்த்துக்கலாம். இது மாதிரி நீங்கள் வந்துட்டு கஸ்டமர் கேட்வே கிரியேட் பண்ணிடணும். ஒன்று. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா விர்ச்சுவல் ப்ரைவேட் கேட்வே. இன்டர்நெட் கேட்வே மாதிரியே ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் உள்ளே போயிட்டு நேம் மட்டும் கொடுத்து கிரியேட் பண்ணிட்டு இந்த விர்ச்சுவல் ப்ரைவேட் கேட்வே நீங்கள் என்ன பண்ணிடணும், அட்டாச் பண்ணிடணும். இதோட டிபிசியோட அட்டாச் பண்ணிடணும். இது செகண்ட். தேர்டு வந்து பார்த்தீங்கன்னா சைட் டு சைட் விபிஎன். இதான் நம்ம கிரியேட் பண்ண போகிறது சைட் டு சைட் விபிஎன். இதுக்கு தான் இந்த ரெண்டு காம்பனன்ஸ் கிரியேட் பண்ணிடுது. இந்த ரெண்டு காம்பனன்ஸையும் கனெக்ட் பண்ணி கிரியேட் பண்ணுறது பேர் தான் சைட் டு சைட் விபிஎன். இங்கே கிரியேட் விபிஎன் போயிட்டு இங்கே வந்து அதுக்கு ஒரு நேம், இந்த விபிஎன் கனெக்ஷனுக்கு ஒரு நேம் கொடுத்துட்டு இதில் வந்து நீங்கள் சூஸ் பண்ணணும் விர்ச்சுவல் ப்ரைவேட் கேட்வே. அதாவது நம்ம கிரியேட் பண்ணி இப்போ விபிஎஸோட அட்டாச் பண்ண முடியும், அதை சூஸ் பண்ணணும். கஸ்டமர் கேட்வே வந்துட்டு நியூவாக கிரியேட் பண்ணவானா எக்ஸிஸ்டிங் இருக்குன்னு இருக்குன்னு சொல்லி இதை சூஸ் பண்ணணும். இது மாதிரி ரெண்டையும் சூஸ் பண்ணிட்டு இதுக்கப்புறம் ஒன்றுமே ஆப்ஷன் கிடையாது. இதெல்லாம் அவங்க ஏடபிள்யூஎஸ்ல டனல் கிரியேட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன். இதை பண்ணிட்டீங்கன்னா பண்ணிட்டு கிரியேட் பண்ணிட்டு இதை தான் நீங்கள் இன்டர்வியூவில் சொல்லணும். அந்த என்னென்ன காம்பனன்ஸ் எப்படி பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா கஸ்டமர் கேட்வே கிரியேட் பண்ணணும், கஸ்டமருடைய அந்த பப்ளிக் கேட்வே வச்சு விர்ச்சுவல் ப்ரைவேட் கேட்வே கிரியேட் பண்ணணும். எந்த விபி எந்த விபிஸோட கனெக்ட் பண்ணிங்க, ஏதாவது ஒரு விபிஸோட தான் பண்ண முடியும், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் சைட் டு சைட் விபிஎன் கிரியேட் பண்ணுறது வந்துட்டு இது ரெண்டே கம்யூனிகேட் பண்ணி கிரியேட் பண்ணும். இதுக்கப்புறம் ஒரு என்ட்ரி போடணும், ஞாபகம் வச்சுங்க. அதை நீங்கள் இன்டர்வியூ சொல்லணும். ரவுட்டிங் டேபிளில் போனீங்கன்னா நம்ம எல்லா இதுலேயும் விபிசி பேரிங் நம்ம இன்னும் பார்க்கல. அது மாதிரி விபிசி பேரிங்லாம் என்ட்ரி போடணும். அது மாதிரி இன்னொரு என்ட்ரி இருக்குது. எந்த ரவுட்டிங் டேபிளில் கிளிக் பண்ணிட்டு கடைசியாக பார்த்தீங்கன்னா ரவுட் ப்ரொபகேஷன் ஒன்று இருக்குது. அதாவது ரவுட்ஸ் நம்ம என்ட்ரி போட்டுகிட்டே இருந்து பார்த்தோம், சப்ளைட் அசோசியேஷன் பார்த்தோம். அதுக்கப்புறம் டேக் எப்பயும் போல உங்களுக்கு டேக் தெரியும். நடுவில் ஒன்று இருக்குது பாருங்க, ரவுட் ப்ரொபகேஷன். இதில் போயிட்டு எடிட் ரவுட் ப்ரொபகேஷன் போனீங்கன்னா இந்த மாதிரி இன்டர் விர்ச்சுவல் ப்ரைவேட் கேட்வே ப்ரொபகேட் பண்ணுறதுக்குனே இது தனியாக கொடுத்துருக்குறாங்க ரவுட் ப்ரொபகேஷன். இது கண்டிப்பாக நீங்கள் எந்த ரவுட்டிங் டேபிளோட நீங்கள் போட போகிறீங்களோ, எந்த விபிசியில் எந்த பர்டிகுலர் ரவுட்டிங் டேபிளோட போட போகிறீங்களோ அங்கே கண்டிப்பாக நீங்கள் என்ட்ரி போடணும். எதாவது என்ட்ரி எந்த விபிசிக்குள்ளே எதுக்கு வேணாலும் போட்டுக்கலாம், ரெண்டுக்குமே எந்த எத்தனை ரவுட்டிங் டேபிள் வேணாலும் அந்த விபிசிக்குள்ளே இருக்கிறதுக்குள்ளே எல்லாத்துலேயும் அந்த ரவுட்டிங் டேபிளில் கண்டிப்பாக நீங்கள் விர்ச்சுவல் ப்ரைவேட் கேட்வே அதாவது ரவுட் ப்ரொபகேஷன் அப்படிங்கிறதுக்கான என்ட்ரி போட்டிருக்கணும். இப்படி போட்டுட்டீங்கன்னா கிரேட்டாக இருக்கும். இதுக்கப்புறம் நம்ம ஒர்க்கு கம்மி தான். இது மாதிரி கிரியேட் பண்ணிட்டீங்கனாலே சைட் டு சைட்ல வந்துட்டு ரெண்டு டனல் அப் ஆகிடும். ரெண்டு டனல் அப் ஆகி இந்த இடத்துல வந்த பிறகு அதை கிளிக் பண்ணி நீங்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய ஃபயர்வால் மாடல் ரெண்டு டனல் அப் ஆகி கீழே ரெண்டு டனல் ஐபி வந்துடும். அதில் மேலே இருக்க விபிஎன் கிளிக் பண்ணி உங்களுடைய டவுன்லோடு கான்ஃபிகேஷன் இங்கே இருக்கு பாருங்க, டவுன்லோடு கான்ஃபிகேஷன் கிளிக் பண்ணிங்கன்னா அவங்களுடைய ஃபயர்வால் என்ன மேக்கு என்ன மாதிரி, இல்லை எனக்கு ஃபயர்வாலே இல்லை நான் சும்மா அப்படின்னா ஜெனரிக்னு அப்படின்னு இருக்கும். ஜெனரிக்னா காமனாக நீங்கள் போடுறது அப்படின்னா ஜெனரிக் போய்க்கலாம். அதாவது பர் ஒரே ஒரு சிஸ்டத்தில் மட்டும் கனெக்ட் பண்ணுற மாதிரி அப்படின்னா, இல்லை நான் ஃபயர்வாலே பண்ணணும்னா அவங்களோட ஃபயர்வாலோடைய மாடல் இதெல்லாம் நீங்கள் கொடுத்து கான்ஃபிகேஷன் ஃபைலை டவுன்லோட் பண்ணிங்கன்னா இந்த ஐபி அட்ரஸோட ப்ரீசெட் கீ அப்படின்னு சொல்லி ரெண்டு கீ ஆட் ஆகி அதில் அந்த கான்ஃபிகேஷன் ஃபைல் டெக்ஸ்ட் ஃபைல் வரும். அந்த டெக்ஸ்ட் ஃபைல் எடுத்து
ஆன் ப்ரோம்ல இருக்கக்கூடிய ஃபயர்வால் இன்ஜின் எடுத்து கொடுத்துட்டீங்கன்னா அந்த ப்ரீசர் கீயும் அந்த ரெண்டு டனலோட ஐபியும் வச்சு அவர் அப் பண்ணுவார். ரெண்டு அப் பண்ணி அவர் ரெண்டுமே கான்ஃபிக் பண்ணிட்டாங்கன்னா ரெண்டு டனல் இங்கே அப் ஆயிடும். ஆனால் இதுக்கு வந்து $36 பர் மந்த்துக்கு செலவாகும் சரிங்களா, $36 அது வந்து செலவாகும் சரிங்களா. இதுதான் விபிஎன். விபிஎன் காம்போனன்ஸ் என்னன்னு பார்த்தோம். அதுக்குள்ள விர்ச்சுவல் பிரைவேட் கேட் வந்துருச்சு. விர்ச்சுவல் பிரைவேட் கேட்வே வந்து நம்ம எங்கே என்ட்ரி போடணும், ரவுட்டிங் டேபிளில் எந்த எந்தெந்த ரவுட்டிங் டேபிள் வேணுமோ அதில் நம்ம என்ட்ரி போடணும்னு பார்த்தோம். இன்டர்நெட் கேட்வே ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். அது வந்துட்டு பப்ளிக் சப்நெட்டுக்காக பப்ளிக் ரவுட்டிங் டேபிள் பப்ளிக் சப்நெட்டுக்காக யூஸ் பண்ணுறது. அதுவும் ஒரு பர் விபிசியோட அட்டாச் ஆயிருக்கும். இதுவும் கண்டிப்பாக அது எந்த விபிசியோட நீங்கள் கம்யூனிகேட் பண்ணுறீங்க அதோட அட்டாச் ஆயிருக்கும் ஓகேங்களா. இது வரைக்கும் முடிஞ்சிச்சு. விபிசி பேரிங் மட்டும் பார்க்கணும். அதுக்கு முன்னாடி டிரான்சிட் கேட்வேன்னு என்னென்னு பார்த்துடலாம். டிரான்சிட் கேட்வேலாம் ஒன்றும் இல்லைங்க. அதாவது இப்போ நம்மகிட்ட மல்டிபிள் விபிசி இருக்குன்னு வைங்களேன், நிறைய விபிசி இருக்கு, அதுக்கு பிரேக் பண்ணுறதுக்கு கொண்டு வந்தாங்க. அதாவது நிறைய விபிசி இருக்கு, நான் ஆன் ப்ரோம்ல இருந்து விபிஎன் கிரியேட் பண்ணுறேன், நான் ஒவ்வொன்றுக்குள்ளேயும் கம்யூனிகேட் பண்ண முடியாது இல்லையா. ஒரு விபிஎன் கிரியேட் பண்ணாலும் $36 நம்ம பார்த்தோம். அது ஒவ்வொன்றையும் நம்ம கம்யூனிகேட் பண்ணி போட முடியாது சரிங்களா. அதை பிரேக் பண்ணுறதுக்காக தான் டிரான்சிட் கேட்வேன்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. அதாவது ஆன் ப்ரோம்ல வந்து டேரக்டாக டிரான்சிட் கேட்வேல கனெக்ட் பண்ணால் போதும். அதுக்கப்புறம் அதில் இருக்கக்கூடிய மற்ற விபிசியில் என்ன பண்ண முடியும், அதில் இருந்து கம்யூனிகேட் ஆகிக்கலாம். இது இதுக்கு மட்டும் கிடையாது. இப்போ நம்ம 4-5 விபிசி இருக்கு, ஒவ்வொன்றுக்குள்ளேயும் நீங்கள் பேரிங் பண்ண முடியாது. ஏன்னா இங்க விபிசி பேரிங் இப்ப நம்ம அடுத்து பார்க்க போறோம். விபிசி பேரிங் வந்து எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, விபிசி பேரிங்லயே ஒரு 4-5 விபிசி இருக்குன்னா அதுக்கு வந்து டிரான்சிட் கேட்வே யூஸ் பண்ணலாம் கம்யூனிகேட் பண்றதுக்கு. ஏன்னா இதுக்கு வந்து ஒரு இது சொல்லுவாங்க பேசிக் வந்துட்டு, இங்க இருந்து இப்ப பில இருந்து நான் ஏ கனெக்ட் பண்றேன், நீங்க ஏல இருந்து சி கனெக்ட், ஆனா ஏ பி பில இருந்து சியை கனெக்ட் பண்ண முடியுமா, கனெக்ட் பண்ண முடியாது. அதுக்கு ஒரு என்ன சொல்லுவாங்க அப்படின்னு மல்டிபிள் விபிசி நம்ம நிறைய வச்சிருக்கோம், அதோட விபிஎன் கனெக்ட் பண்ணணும் அப்படின்னாலும் இல்ல விபிசி கூட கம்யூனிகேட் ஆகணும், இந்த டிரான்சிட் கேட்வே வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது காஸ்ட் பத்தி எனக்கு தெரியல. இந்த மாதிரி ஒரு பெரிய ஆர்கனைசேஷன்ல இதை கண்டிப்பாக யூஸ் பண்ணுவாங்க டிரான்சிட் கேட்வே. ஒரு சிங்கிள் ஆர்கனைசேஷன் சின்ன ஒரு என்வாரன்மெண்ட்டுக்கு விபிஎன் கிரியேட் பண்ணாலே போதும், நிறைய விபிசியோட நம்ம என்வாரன்மெண்ட்டை போட்டுருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக டிரான்சிட் கேட்வே யூஸ் ஆகும். அதை பிரேக் பண்ணுறது தான் டிரான்சிட் கேட்வே பண்ணுறாங்க ஓகேங்களா. இப்போ லாஸ்ட்டாக ஒன்றே ஒன்று நம்ம விபிசி பேரிங் பார்க்கலான்ட்டுக்கிறோம். அதாவது ரெண்டு விபிசி கூட பேரிங் பண்ணுறது எப்படி, ரெண்டு விபிசி ரெண்டு நெட்ஒர்க்கில் கிரியேட் பண்ணியிருப்பீங்க. நான் வந்துட்டு ரெண்டு நெட்ஒர்க்கில் கிரியேட் பண்ணிட்டு விபிசி பேரிங் பண்ணுவேன். விபிசி பேரிங்கோட அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த விபிசி பேரிங் பண்றதுனால என்னன்னா, இப்ப நான் 10-dot சீரிஸ்ல ஒரு விபிசி ஒன்று கிரியேட் ஆயிட்டு இருக்கு, விபிசி ஒன்று ஒட்டாயிட்டு இருக்கு, ஒரே ஒரு சப்னெட் இருக்கு. இன்னொரு விபிசி வந்து 172 சீரிஸ்ல வந்து நான் கிரியேட் பண்ணிக்கிறேன், அதுல ஒரு சப்னெட் உள்ள ரன் ஆயிட்டு இருக்கு. இது ரெண்டு கடையில் நான் விபிசி பேரிங் கிரியேட் பண்ணீங்கன்னா டிஃப்ரெண்டான விபிசி தெரியுது உங்களுக்கு. 10-dot இருந்து நான் 172 சீரிஸ் நீங்க பிங் பண்ணி ஒர்க் பண்ணிக்கலாம், கனெக்ட் பண்ணி ஒர்க் பண்ணிக்கலாம். இது எப்படி ஒர்க் ஆகும்னா, நெய்தர் கேட்வே விபிஎன் மாதிரி ஒர்க் ஆகணுன்றாங்க நெய்தர். அதாவது இது வந்து ஒரு செப்பரேட் ஹார்ட்வேர்ல இருக்காது, ஃபெயில் ஓவர்லாம் கிடையாது, சிங்கிள் பாயிண்ட் ஃபெயில் ஓவர்லாம் நடக்காது. அதான் இங்க சொல்றாங்க. இது எதனால பர்பஸ்னா, நாட் ஓன்லி பர் இன்டர் ரீஜன் மட்டும் கிடையாது, எல்லா ரீஜனுக்குள்ளயும் நீங்க பண்ணிக்கலாம். அதாவது வேற ரீஜன் அதர் ரீஜனுக்குள்ளயும் பண்ணிக்கலாம், அதர் அக்கௌண்ட்டுக்குள்ளயும் பண்ணிக்கலாம், அக்ராஸ் அக்ராஸ் அக்கௌண்ட்டுக்குள்ளயும் பண்ணிக்கலாம், பர் அக்கௌண்ட்ல அதர் ரீஜன்லயும் பண்ணிக்கலாம், இல்ல மல்டிபிள் அதர் அதர் அப்படி பண்றதுல என்னன்னா, உங்களுக்கு அதர் அக்கௌண்ட் இப்ப இருக்கிறாரு ஏ இருக்காரு, பின்னு ஒரு அக்கௌண்ட் இருக்காரு, பி அக்கௌண்ட் இருக்காருல்ல இன்னொரு அக்கௌண்ட் நான் சொல்றது ஏடபிள்யூஸ் அக்கௌண்ட், அந்த அக்கௌண்ட்டுக்குள்ள இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு நம்ம ஃபைல் ஷேரிங் பண்ணணும் அப்படின்னா அந்த மாதிரி நம்ம ஈஸியாக பண்ண முடியும். விபிசி பேரிங் வந்து அந்த மாதிரி ஒரு பர்பஸ் கொண்டு வந்துருக்குறாங்க, ஃபைல் ஷேரிங் இதெல்லாம் பண்ணுறதுக்கு சரிங்களா. ஏன்னா மல்டிபிள் அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே ஏடபிள்யூஸோட ரிசோர்ஸ் வச்சு நம்ம கனெக்ட் கம்யூனிகேட் பண்ணுறோம் சரிங்களா. அந்த மாதிரி பண்ண முடியும். அது கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நான் வந்துட்டு என்னுடைய விபிசிக்கு வந்து நான் போயிடுறேன். யுவர் விபிசியில் போனீங்கன்னா நம்ம ஆல்ரெடி டெமோ விபிசி ஒன்று கிரியேட் பண்ணிருக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஓகே நம்ம டைம் கம்மியாக தான் இருக்குது, நம்ம சீக்கிரம் முடிச்சாகணும். இதுல டெமோ விபிசி போயிட்டு இங்க போனீங்க அப்படின்னா, சாரி இங்கேயே கீழே இருக்கும் விபிசி பேரிங் பேரிங் கனெக்ஷன் ஒன்று இருக்கும், இதுல போயிட்டு கிரியேட் பேரிங் கனெக்ஷன் கொடுத்தீங்கன்னா ரெண்டு வரும். அதில் நம்ம டெமோ பியரிங் கொடுத்துட்டு யார்ட் இருந்து எங்க ரிக்வஸ்ட் கொடுக்க போறீங்க, நான் டிஃபால்ட்ல இருந்து டெமோ கொடுக்க போறேன், டிஃபால்ட்ல கொடுத்துட்டீங்கன்னா டிஃபால்ட் வந்துடும். அங்கிருந்து எங்க கொடுக்க போறீங்க, என் அக்கௌண்ட்ல கொடுக்க போறீங்களா, அனதர் அக்கௌண்டா, என் அக்கௌண்ட் தான் ரைட், இந்த ரீஜன்ல கொடுக்க போறீங்களா அனதர் ரீஜன்ல கொடுக்க போறீங்களா, அதுக்காக கேட்கறேன். நான் இந்த ரீஜன்ல தான் இருக்கு, தெரியுதா உங்களுக்கு எந்த அளவுக்கு கொடுக்க முடியும்னு. அப்புறம் எல்லாமே இங்கே தான் இருக்கு. கிளிக் பண்ணீங்கன்னா டெமோ எல்லா விபிசி வரும், அதில் நான் டெமோ கிளிக் பண்ணுறேன். டெமோ கிளிக் பண்ணிட்டு விபிசி பேரிங் கிரியேட் பண்ணிடுறேன். இப்போ என்னன்னா, இந்த விபிசி ரேஞ்சுக்குள்ள இருந்து இந்த ரேஞ்சு கிரியேட் ஆயிடுச்சு. இது மட்டும் போதுமான போதாது, போய் ஒரு அக்செப்ட் பண்ணணும். இங்கேருந்து நீங்கள் ரிக்வஸ்ட் கொடுத்துட்டீங்க, இப்போ நான் இங்கே போயிட்டு அக்செப்ட் ஒன்று இருக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த விபிசி பேரிங்லேயே போனேன்னா அக்செப்ட் ரிக்வஸ்ட், ஏன்னா இதுக்குள்ளே தான் இருக்கு, அதனால நான் தான் அக்செப்ட் பண்ணி ஆகணும்.
கிளிக் பண்ணிட்டு இதை அக்செப்ட் கொடுத்துறேன், அவ்வளவுதான். இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா ஒரு என்ட்ரி மட்டும் போடணும், பிபிசி பேரிங் எஸ்டாப்ளிஷ் ஆயிடுச்சு, ரெண்டு நெட்வொர்க் இடையில ஒரு எஸ்டாப்ளிஷ் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் ரவுட்டிங் டேபிள்ல போயிட்டு ரெண்டு ரவுட்டிங் டேபிள், அதாவது இது டிஃபால்ட்டா இருக்கக்கூடிய ரவுட்டிங் டேபிள், இதுக்குள்ள போயிட்டு ஒரு என்ட்ரி அதோட ஐபியை வச்சு 10.0.0.0/16 அப்படின்னு கொடுத்துட்டு இங்க போயிட்டீங்கன்னா, சாரி இது ஏற்கனவே இருக்கக்கூடிய என்ட்ரியை கை வச்சுட்டு இருக்கோம், அது வேண்டாம், நம்ம நியூ ரவுட்டிங் போட்டு இதுல 10. ஏன்னா நம்ம 10. தான் என்ட்ரி போடணும், 10.16.16 இருக்கு, அதுக்கு வந்துட்டு பேரிங் கனெக்ஷன் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம பேரிங் கிரியேட் பண்ணது டெமோ பேரிங் வந்துடும், டெமோ பேரிங் கிளிக் பண்ணி சேவ் பண்ணிவிடும். இதே மாதிரி என்ட்ரி அதோட என்ட்ரிலையும் போடணும், அதாவது இந்த பப்ளிக் இருக்குல்ல, ஏதோ ஒரு உங்களுக்கு எந்த இதில் வேணுமோ அந்த ரவுட்டிங் டேபிளில் போயிட்டு எடிட் இதில் போயிட்டு இதில் போயிட்டு இதோட சீரீஸ் போடணும், 172.16.0.0/16 இந்த மாதிரி கிளிக் பண்ணிட்டு இங்கே வந்துட்டு பேரிங் கனெக்ஷன் இதில் வந்து டெமோ பிவிஎஸ் இந்த மாதிரி போட்டுட்டீங்க அப்படின்னா இப்போ உங்கள் இன்சூரன்ஸை நீங்கள் எதில் போட்டாலும் கம்யூனிகேட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்துட்டு ப்ரைவேட்டாக இருக்கக்கூடிய அந்த இன்சூரன்ஸ் வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டெர்மினேட் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ நான் இன்சூரன்ஸ் வந்து லான்ச் பண்ணுறேன், பப்ளிக் இன்சூரன்ஸ் மட்டும் வச்சுருக்கிறோம் நான் பாருங்களா, இன்சூரன்ஸ் வந்து லான்ச் பண்ணுறேன். இப்போ நான் வந்து டிஃபால்ட் விபிசி சூஸ் பண்ணிக்கிறேன், அதில் ஏதோ ஒரு சப்னெட்டை சூஸ் பண்ணிக்கிறேன், பப்ளிக்கர் இதை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, ஓகே. இப்போ நான் வந்துட்டு ஹார்ட் ஸ்டோரேஜ், ஓகே லான்ச் கொடுத்துட்டு இப்போ டிஃபால்ட்டில் இருக்கக்கூடிய இதில் நான் ஒரு விஷயம் லான்ச் பண்ணிட்டேன், இந்த பப்ளிக் ஐபி பப்ளிக் ஐபியில் லோக்கல் ஐபி கூட எடுத்து ட்ரை பண்ணலாம், லோக்கல் ஐபி எடுத்துக்கிறேன். இப்போ நான் வந்துட்டு 10.0.0 இருக்கிறேன் நான் இருக்கலாம், பப்ளிக் சப்னெட்டு டெமோ விபிசியில் இருக்கிறேன். இப்போ நான் இந்த விபிசியில் இருந்து EC2-user@ இது வந்து கம்யூனிகேட் பண்ணணும், சரிங்களா. இதுதான் நம்மளோட இது, ரெண்டு விபிசி கடையில் பிஆரிங் கிரியேட் பண்ணிட்டு ரெண்டுலேயும் என்ட்ரி போட்டாச்சு. இப்போ இந்த மிஷின் இங்கேருந்து வேறு அதர் நெட்ஒர்க்கோட ரீஜனை நான் கனெக்ட் பண்ணுறேன். இது கம்யூனிகேட் ஆயிடும், ஓகே. வேற ஏதாவது டவுட் இருக்கா? ஹலோ, இவ்வளவுதான். ஹலோ 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 ஆ சொல்லுங்க, நம்ம செஷன் முடிய போகுது. விபிசி பேரிங் இவ்வளவுதான், ரெண்டு என்ட்ரி போடணும், கிரியேட் பண்ண பிறகு அக்செப்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் ரெண்டு ரவுட்டிங் டேபிள் என்ட்ரி போடணும். ஹலோ, இன்னைக்கு எல்லாம் பாத்து சொல்லுங்க. விபிசி பேரிங் ஏதாவது காஸ்ட் ஆகுங்களா? அது பிபிசி பேரிங் காஸ்ட் எல்லாம் இன்வால்வ் ஆகுங்களா? காஸ்ட் கிடையாது, காஸ்ட் கிடையாதுங்க. காஸ்ட் ட்ரான்ஸ்லேட் கேட்வே காஸ்ட்ங்களா? ட்ரான்ஸ்லேட் கேட்வே காஸ்ட், VPN காஸ்ட்ங்க, அதெல்லாம் சேஞ்சஸ் இல்ல. பிபிசி பேரிங் மட்டும் காஸ்ட் வராது நினைக்கிறேன், அதுல ஒண்ணு அவங்க நெட்வொர்க் யூஸ் பண்ணிக்கிறோம் அவ்வளவுதான். இதுல இன்னொரு காம்போனென்ட்ஸ் நம்ம பார்க்கல. இது என்னன்னு கேட்டா எண்ட் பாயிண்ட் இருக்கு பாருங்க, எண்ட் பாயிண்ட் சர்வீஸ் கொடுத்துங்க. எண்ட் பாயிண்ட்ஸ் ஒன்று இருக்கு பாத்தீங்களா, VPN எண்ட் பாயிண்ட். இது எதுக்கு கிரியேட் பண்ணோம் அப்படின்னா, பெரிய டேட்டா சென்டருக்குள்ள நீங்களே ஒரு இன்டர்னலா, அதாவது எல்லாமே பப்ளிக் வழியா அக்சஸ் பண்றதுக்குல. இப்ப நான் எஸ்டில ஈஷூல இருக்கிறேன், ஈஷூல கனெக்ட் பண்ணணும், டைனமோ டிவி கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா, எவ்ரிடே நான் பப்ளிக்ல போய் கனெக்ட் பண்றதுக்கு போலாம், இங்க ஒரு கிரியேட் எண்ட் பாயிண்ட் கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா, நீங்க இன்டர்னலாவே ஒரு நெட்ஒர்க் கிரியேட் பண்ணிக்கலாம். அதாவது டேட்டா சென்டருக்குள்ளே ஆல்ரெடி விபிசி உங்க நெட்ஒர்க், அது உங்களுடைய நெட்ஒர்க், உங்களுடைய ரேஞ்சு, அவங்க யூஸ் அவங்களுடைய நெட்ஒர்க் இருக்கு இல்லையா, AWS மேனேஜ் பண்ற நெட்ஒர்க் யூஸ் பண்ணி ஒரு ப்ரைவேட் ஒரு நெட்வொர்க் ரேஞ்ச் கிரியேட் பண்ணிக்கலாம் நீங்க கம்யூனிகேட் பண்றது. அதுக்கு தான் இது, அதுதான் இது. இதை பத்தி நம்ம இது போடுவோம். இது வந்து ஒவ்வொரு முறையும் இன்டர்நெட் போய் போய் கம்யூனிகேட் ஆகுறது பதிலா இன்டர்னலா இருக்கக்கூடியது எல்லாமே என்பாயின் மூலமா கனெக்ட் ஆகும், சரியா?
அந்த பர்பஸ்க்காக யூஸ் பண்றது அவ்வளவுதான். வேற ஏதாவது நம்ம இடத்துல டவுட் இருக்கா? ஏன் ட்ரான்ஸ்லேட் ஜஸ்ட் ஒரு ரிலே மாதிரிங்களா அது? எது? ஆ ரிலே, ஆ ரிலே மாதிரிங்க. கண்டிப்பா ஓகே. இன்னைக்கு எல்லாரும் ஓரளவு பார்த்துட்டு நினைக்கிறேன். ஓகேவா? மறந்துடாதீங்க. No doubts. Thank you all.